ஹலோ, குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் ஈவினிங் குட் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஈவினிங் சார். குட் குட் ஈவினிங் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ரைட், ஓகே. இந்த செமினார் ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்க. ரைட், ஓகே. இந்த ஸ்கிரீன் ஷேரா இருக்காண்டு பாருங்க. முதலாவது கேள்வியை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். ஒருத்தர் இலங்கையில் உள்ள மொத்த பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை யூஜிசிக்கு கீழ் செயற்படுகின்ற பல்கலைக்கழகங்கள் எத்தனை இருக்கு இலங்கையில? சார், எண்ணிக்கை வரைக்கும் தான் சார் ஸ்கிரீன்ல தெரியுது. ஓ, அது அப்படித்தான் இருக்கும். இலங்கையில் உள்ள மொத்த பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை சொல்லுங்க பாப்போம், எத்தனை இருக்கும்ண்டு? 17. பதினேழு சார். இங்கே மொத்தம் 17 பல்கலைக்கழகங்கள் யூஜிசிக்கு கீழ், அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்கு குழுவுக்கு கீழே செயல்பட்டு வருது. யூஜிசிக்கு கீழே மொத்தம் 17 பல்கலைக்கழகங்கள் இருக்கு. இதுல 17வது பல்கலைக்கழகம் எது சொல்லுங்க பாப்போம்? வவுனியா. இலங்கை வவுனியா பல்கலைக்கழகம் இலங்கை, 2021. எஸ், இலங்கை வவுனியா பல்கலைக்கழகம் இறுதியாக உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகமாக காணப்படுது. 2021 ஆண்டு இது உருவாக்கப்பட்டது. இது முன்பு இந்த பல்கலைக்கழகம் என்னவாக இருந்தது? வளாகமா? ஒரு வளாகமாக இருந்தது. யாழ் யாழ்ப்பாண ஒரு வளாகமாக அது இருந்தது. நோட் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க தெரியாதவங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திட ஒரு வளாகமாக இருந்தத 2021 ஆண்டு கோட்டாபய அரசாங்கம் வந்த போது அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகள்ல உண்டாயிருந்தது. இலங்கை அந்த 17வது பல்கலைக்கழகம் இலங்கையில வடமாகாணத்தில் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அப்ப இந்த வவுனியா பல்கலைக்கழகத்தோட வடமாகாணத்துல எல்லாம் மொத்தம் எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்கு? யாழ்ப்பாண சொல்லுங்க பாப்போம். பல்கலைக்கழகம், வவுனியா பல்கலைக்கழகம், வவுனியா பல்கலைக்கழகம் இலங்கை வவுனியா பல்கலைக்கழகம் வடமாகாணத்தில் அமைந்திருக்குது. இப்ப வவுனியா பல்கலைக்கழகத்துடன் எல்லாம் மொத்தம் வடமாகாணத்தில் எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்கு? ரெண்டு ஹலோ, ரெண்டு சார். பல்கலைக்கழகம் ரெண்டு ரெண்டு சார். ரெண்டு எல்லாம் மொத்தம் வடமாகாணத்துல ரெண்டு பல்கலைக்கழகங்கள் காணப்படுது. ரெண்டாவது பல்கலைக்கழகம் தான் இந்த இலங்கை வவுனியா பல்கலைக்கழகம். ரைட், இது ரெண்டாவதுக்கு என்ன விட? நூறு சார். நூறு சார். நூறு சார். இது ரொம்ப இலகுவான கேள்விகள் நினைக்காதீங்க. 100 கல்வி வலயங்கள் இலங்கையில காணப்படுது. ரைட், அந்த 99ல இருந்து இப்ப 100ஆக மாற்றப்பட்டிருக்குது. எண்ணிக்கை வந்து 99 அல்ல, 100 வளையங்கள் காணப்படுது. ஆமா கதை. கொஞ்சம் மைக்களை மியூட் மோட்ல வச்சுக்கொள்ளணும். இலங்கை ஆசிரியர் சேவை, இப்ப உங்களுக்கு தெரியும் பல சேவைகள் இலங்கையில காணப்படுது. அதுல இலங்கை ஆசிரியர் சேவையும் உண்டு. நாங்க அதை ஷோர்ட்டா இங்கிலீஷ்ல SLTS என்று சொல்லுவோம். SL என்றா ஸ்ரீலங்கா டீச்சர் சேவிஸ். அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் எக்ஸாம் முடிய உதவி ஆசிரியர்களாக போய் பிறகு SLTS-க்கு தான் நீங்க நியமிக்கப்படுவீங்க. இந்த SLTS என்றது இலங்கையில எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1994. 1994 வருடத்துல இலங்கையில ஆசிரியர் சேவை, முன்பு வந்த பிள்ளைகள் எப்படின்னு கேட்டா டீச்சர்ஸ்க்கு ஒரு சேவை ஒன்று இருக்கல, இடமாற்றம் நினைச்ச மாதிரி தான் அந்த சேவை காணப்பட்டது.
94 ஆம் ஆண்டு சந்திரிகா குமாரதுங்க ஜனாதிபதியா வந்தபோது இந்த சேவை உருவாக்கினாங்க. அதன் போதுதான் பல்வேறு சலுகைகள் ஆசிரியர்களுக்கு கிடைத்தது என்றதை விட ஒரு பிரமாண குறிப்பெல்லாம் நல்ல முறையில உருவாக்கி ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டாலும் கூட சம்பளங்கள் எல்லாம் குறைய நிறைய ஏற்றத்தாழ்வு எல்லாம் ஏற்பட்டது இந்த 94 ஆம் ஆண்டுக்கு பிறகு. அதற்கு பிறகு இந்த ஆசிரியர்களுக்கு ஏற்பட்ட இந்த சம்பள இழப்புகளை கேட்டுத்தான் இப்போவும் அவங்க ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க 94 ஆம் ஆண்டுக்கு பிறகு. ரைட், தெரிஞ்சாக்கள் உங்களுக்கு எத்தனை சரி என்றதை சும்மா மார்க் பண்ணி கொள்ளுங்க. எல்லாம் உங்களுக்கு எத்தனை விடைகள் சரியா வருதுன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நாங்க 4வது கேள்வியை பார்க்கிறோம். இலங்கையில் கல்வியியல் கல்லூரிகள் ஸ்தாபிக்கப்பட்ட ஆண்டு சரியா சொல்லுங்க பாப்போம். எந்த ஆண்டு? 1986 ஆம் ஆண்டு இலங்கையில கல்வியியல் கல்லூரிகள் ஸ்தாபிக்கப்பட்ட ஆண்டு, சரிதானே? அதுல இந்த 1980 ஆம் ஆண்டுல என்ன நிகழ்வு? 1980ல நிகழ் என்னது? இலவச பாடநூல் விநியோகம். இன்னொன்று இருக்குது, வேற என்ன? வெள்ளையறிக்கை. வெள்ளையறிக்கை 81 தோற கல்வி வெள்ளை அறிக்கைன்றது 81. இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் இருக்குதானே, அதனுடைய செயற்பாடுகள் எல்லாம் தொடங்கப்பட்டது 80ல. 79ல ஸ்டார்ட் பண்ணி 80ல அதனுடைய செயற்பாடுகள் எல்லாம் தொடங்கின காலம். இந்த காலத்துல நிறைய கல்வித்துறையில மாற்றங்கள் செய்யப்பட்டது. இந்த உதாரணத்துக்கு 80க்கும் சரியா 90க்கும் இடையில நிறைய மாற்றங்கள் நடந்தது. அதுகள் உங்களுக்கு பொருத்தமான கேள்விகள் வரும். நிறைய கேள்வி புது கேள்வி தான் வரப்போகுது, பழைய விடயங்களையும் தெரிஞ்சு கொள்வோம். ஓகே, அப்ப 4வது கேள்வி, இதுகள் கேள்வியில் வரப்போகுது. 85 அல்ல, 86 ஆம் ஆண்டுல இலங்கையில கல்வியியல் கல்லூரிகள் ஸ்தாபிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக எங்களோட செமினார்ல இன்றைக்கு நிறைய விடயங்கள் பார்க்க இருக்கோம் அடுத்தடுத்த வினாக்கள். இங்கிலாந்து சார். இது என்பிக்யூ என்று சொல்றது, அதாவது நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்று சொல்ற தேசிய தகமைகள், சரியா? தேசிய தகமைகள் என்ற இந்த என்பிக்யூ என்றது ரொம்ப பிரபல்யமானது. 7 கட்டங்களை கொண்டது, 7 மட்டங்களை கொண்டதாக காணப்படும் என்பிக்யூ. இலங்கையில எல்லாம் 7 மட்டங்கள், இது எதிர்காலத்துல 10 மட்டங்களாக என்பிக்யூ லெவல் 10 வரைக்கும் இதனுடைய வளர்ச்சிகளை செய்ய இருக்கிறாங்க. இப்ப இதுல இதனுடைய தோற்றம், இதை அறிமுகம் செய்த நாடு இங்கிலாந்து. என்பிக்யூவை உலகத்துக்கு அறிமுகம் செய்த நாடு இங்கிலாந்து. ஆறாவது என்ன வரும்? 1977 சார். 1977 தான். ரைட், அதாவது பெருந்தோட்ட பாடசாலை. பெருந்தோட்ட பாடசாலைகள் என்று சொல்றது பிள்ளைகள் வெள்ளையர்களுடைய ஆட்சி காலத்துல, வெள்ளையர்களுடைய ஆட்சி காலத்துல அவங்களோட பொறுப்புல இருந்த தோட்டப்புறங்கள்ல
அந்த பிரதேசங்கள்ல வாழ்ந்த பிள்ளைகளுக்காக உருவாக்கப்பட்ட பாடசாலைகள் தான் இந்த பெருந்தோட்ட பாடசாலைகள். இந்த பெருந்தோட்ட பாடசாலைகள் சம்பந்தமாக ஒரு வரலாறே இருக்குது. அதாவது பெருந்தோட்டங்கள் அண்மித்ததாக அது காணப்பட்டது. அப்ப அப்போதிருந்த வெள்ளை, அதாவது வெள்ளையர்களுடைய தோட்டங்கள்ல போய் இந்த தோட்டப் பகுதியில் இருந்த சிறுவர்கள் வந்து அங்கிருக்கிற தேயிலை மற்றும் ரப்பர் அந்த செடிகளை சேதமாக்குவதன் காரணமாக அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாடசாலை என்ற பெயர்ல உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புகள் தான் இந்த பெருந்தோட்ட பாடசாலைகள் என்பது. இன்றைக்கு அங்கு அமைக்கப்பட்ட பாடசாலைகள் பெரிய அளவில் இன்னைக்கு டெவலப் ஆகி ஒன் ஏபி தேசிய பாடசாலைகள் வரைக்கும் டெவலப் ஆகி இருக்குது. ரைட், இந்த பெருந்தோட்ட பாடசாலைகள் அவ்வாறு இருக்கும் போது இப்போ 1948 ஆங்கிலேயர்கள் வெளியேறின உடனே இந்த பாடசாலைகள் வந்து அப்போதிருந்த பெருந்தோட்டங்கள் தான் நிர்வகித்து வந்தது. அப்போதிருந்த பெருந்தோட்டங்கள் தான் அந்த பாடசாலைகளை நிர்வகித்து வந்தது. அதற்கு பிறகு 77 1977 ஜேஆர் ஜெயவர்தனுடைய ஆட்சி காலத்துல இந்த பாடசாலைகள் வந்து அரசாங்கத்தினால பொறுப்பேற்கப்பட்டு ஆசிரியர்களுக்குரிய சம்பளங்கள் அனைத்தும் அரசாங்கத்தாலேயே செய்யப்பட்டு ஒரே கலைத்திட்டம், ஒரே பாடங்கள் இந்த எல்லா பாடசாலைகள்லையும் அறிமுகம் செய்யப்பட்டது. எனவே பெருந்தோட்ட பாடசாலைகள் அரசாங்கம் பொறுப்பேற்ற ஆண்டு 1977. இரண்டாவது என்ன வரும்? இலவச கல்வி, இலவச கல்வி அறிமுகம். இலவச கல்வி அறிமுகம். ரைட், பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையின் கல்வித்துறையில 1945 நடந்த முக்கிய நிகழ்வு என்னன்னு கேட்டிருக்குது. அப்ப அதுல தாய்மொழி மூலமான கல்வி அறிமுகம், அது நடந்த ஆண்டு இதல்ல, அது 1956 இலங்கையில வந்து தாய்மொழி மூலமான கல்வி அறிமுகம் செய்யப்பட்டது. அப்போது யார் பிரதம், யாரால் இது செய்யப்பட்டது, ஞாபகம் இருக்கா? தாய்மொழி மூலமான கல்வி SWRD பண்டாரநாயக்க அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்றாக இந்த தாய்மொழி மூலமான கல்வி காணப்பட்டது. எனவே 1956 தாய்மொழி மூலமான கல்வி அவர் அறிமுகம் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 1945 பிரதான நிகழ்வு தான் இலவச கல்வி அறிமுகம் செய்யப்பட்டது. இலங்கை பாடசாலைகள்ல தர்ம் 1 முதல் பல்கலைக்கழகம் வரைக்குமே இலவசமான கல்வி அறிமுகம் செய்யப்பட்டது 1945 அக்டோபர் 1 முதல் இது செயற்பாட்டுக்கு வந்தது. அதே நேரம் இந்த மத்திய பாடசாலைகள் என்ற ஒரு அமைப்பு காணப்பட்டது. அதாவது இது அப்போது கல்வி அமைச்சராக இருந்த CWW கண்ணங்கரா என்பவர் தான் இந்த மத்திய பாடசாலை என்ற அமைப்பை வந்து உருவாக்கி இருந்தாரு. இவர் என்ன செய்தார் சொன்னா ஒவ்வொரு பிரதேசங்கள்லையும் இந்த மத்திய பாடசாலைகள் உருவாக்கினாரு. கிராமப்புறங்கள், அங்க கிராமப்புறங்கள்ல படித்த பிள்ளைகள் தங்களோட 2ஆம் நிலை கல்வி, அதாவது ஓலெவல் ஏலெவல் படிக்கிறதுக்காக இவங்க நகர்ப்புறங்களுக்கு வந்திருந்தாங்க. அப்ப அது மத்திய பாடசாலைகள் அமைக்கப்பட்டிருந்தது. 1945 காலத்துல தான் இந்த மத்திய பாடசாலைகள் உருவாக்கப்பட்டிருந்தது. பாடசாலை கல்வி அமைச்சு உருவாக்கம் அதெல்லாம் 2001 பாடசாலை கல்வி அமைச்சு ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. அப்ப பிரதானமாக நான் எல்லா விஷயங்களும் இல்ல சொல்றேன். அப்ப அதுல இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆக வரப்போறது இலவச கல்வி அறிமுகம்.
அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஆசிரியர்களின் வழிகாட்டி நூல்கள், அதாவது ஆசிரியர்கள் தங்களோட கற்றல் கற்பித்தலை திட்டமிடுவதற்கு இந்த ஆசிரியர் வழிகாட்டி நூல்கள் உதவும். இந்த ஆசிரியர் வழிகாட்டி நூல்களை எழுதும் நிறுவனம் எது? தேசிய கல்வி தேசிய நிறுவனம். கல்வி நிறுவனம் கல்வி நிறுவனம். தேசிய தேசிய கல்வி கல்வி நிறுவனம். தேசிய கல்வி நிறுவனம் தான் இந்த ஆசிரியர் வழிகாட்டி நூல்களை உருவாக்குகின்ற, அதாவது எழுதுகின்ற நிறுவனமாக காணப்படும். இந்த கல்வி வெளியீட்டு திணைக்களம் என்பது அந்த தேசிய கல்வி நிறுவனம் உருவாக்கிய அந்த ஆசிரியர் வழிகாட்டி நூல்களை அச்சிட்டு அவற்றை பாடசாலைகளுக்கு விநியோகிக்கின்ற செயற்பாடுகளை செய்வது கல்வி வெளியீட்டு திணைக்களம். ரைட். ஆசிரியர் வழிகாட்டி நூல்கள், அதாவது லைட்டா தெரிஞ்சிருக்கணும் நீங்க, அந்த வழிகாட்டி நூல்கள் வந்து ஒவ்வொரு பாடத்துக்காகவுமே அது எழுதப்பட்டிருக்கு. இப்ப தமிழ் பாடம் உதாரணத்துக்கு தரம் 6ல தமிழ் பாடம், கணித பாடம் அப்படின்னு இருக்கிற எல்லா பாடங்களுக்குமே ஆசிரியர் வழிகாட்டி நூல்கள் காணப்படும். ஆரம்ப பிரிவு எடுத்தோம்னு சொன்னா சுற்றாடல், கணிதம், தமிழ், ஒவ்வொன்றுக்குமே இந்த ஆசிரியர் வழிகாட்டி நூல்கள் உருவாக்கப்பட்டு அவை பாடசாலைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். அது ஆசிரியர் மாணவர்கள் வழங்கப்படுற நூலை விட சற்று பெரிய அளவில் இருக்கும். சிறந்த தேசிய கல்வி நிறுவனம் வந்து NIEA சார். ஆமா தம்பி, தேசிய கல்வி நிறுவகம் என்று சொல்றது NIE நிறுவனம், நிர்வாகம், தேசிய கல்வி நிறுவகம் என்றது NIE, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் என்று சொல்ற NIE தான் தேசிய கல்வி நிறுவனம். இதுகளை பேஸ் பண்ணி அநேகமான கேள்விகள் உங்களுக்கு வரும், பொதுவான விடயங்களும் வரும். இதுகளை திரும்ப திரும்ப நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டிய பகுதிகளாக காணப்படும். ரைட். அதனால் இதனை பத்தியும் கொஞ்சம் சொல்லுவோம்னு சொன்னா, அதாவது தேசிய கல்வி ஆணைக்குழு என்றது நெக்கன்னு சொல்றது, அதாவது நேஷனல் எஜுகேஷன் கமிஷன். இதோட வேலை என்ன சொன்னா, கல்வி இலக்குகளை நிர்ணயிப்பது, நாட்டினுடைய இலங்கையினுடைய கல்வி இலக்குகளை நிர்ணயம் செய்வது. இலக்கு, கல்வி இலக்கு, இதெல்லாம் புதிய சொற்களாக உங்களுக்கு இருந்தாலும் அப்படியே சொற்களாகவே பாடமாக்குங்க. கல்வி இலக்குகளை உருவாக்குவது. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும், ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் இலக்குகள் காணப்படும். அதுபோல இலங்கையின் கல்விக்குரிய இலக்குகளை நிர்ணயிப்பது தேசிய கல்வி ஆணைக்குழுவாக இருக்கும். ரைட். கல்வி வெளியீட்டு திணைக்களம் பாட புத்தகங்களையும், அதே நேரம் நாங்கள் பார்த்த இந்த ஆசிரியர் வழிகாட்டி நூல்களையும் அச்சிட்டு அவற்றை விநியோகிப்பது. அத்தோடு இப்ப ஆன்லைன்லையும் இவங்களோட எல்லா புத்தகங்களையும் நீங்க டவுன்லோட் செய்யக்கூடிய வசதியும் காணப்படுது. ரைட். கல்வியியல் கல்லூரிகள் 19 காணப்படுது. இதுல என்ன நடக்குது? கல்வியியல் கல்லூரிகள் ஆசிரியராக வேண்டிய உங்களுக்கு பயிற்சி வழங்குகிறார். ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற செயற்பாடுகளை செய்து, அதுல சரியா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஆசிரியர்களுக்கு சேவை முன் பயிற்சியை அளிப்பது. சேவை முன் பயிற்சியை அளிப்பது. ஆசிரியர் பயிற்சியை அளிப்பது என்று சொல்றது பொருத்தமில்லை, ஏன்னா ஆசிரியர் ஆசிரியராக வேண்டிய கலாசாலைகள் இருக்குது, அதுலேயும் பயிற்சி நடக்குது. இது இந்த கல்வியியல் கல்லூரிகள் என்ன செய்யறான்னு சொன்னா, ஏலவெல்ல அதாவது GCE உயர்தரத்துல நல்ல ரிசல்ட் ஸ்கோர்களை பதிவு செய்கின்ற பிள்ளைகளை தான் இதுக்கு நேரடியாக ஆசிரியர்களுக்கு, ஆசிரியர் பயிலுனர்களாக சேகரிக்கப்பட்டு, அதாவது உள்வாங்கப்பட்டு இவங்களுக்கு வந்து பயிற்சி ஒன்றை அளித்து, அதாவது சேவைக்கு போறதுக்கு முன்னுக்கே பயிற்சி. ஆனா இப்போ உங்களுக்கு ஆசிரியர் உதவியாளர்களாக சேர்க்கின்ற போது உங்களுக்கு சேவை முன் பயிற்சி அளிக்கப்படாது, உங்களுக்கு சேவை பின் பயிற்சி, அதாவது பிற்பட்ட பயிற்சி தான் உங்களுக்கு வழங்கப்படும். ஆனா கல்வியியல் கல்லூரி மாணவர்களுக்கு, பயிலுனர்களுக்கு, அவங்க சேவையை தொடங்குறதுக்கு முன்பே பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. அவ்வாறு பயிற்சி அளிக்கப்படுகின்ற ஒரே சந்தர்ப்பம் இலங்கையில இந்த கல்வியியல் கல்லூரிகள் தான். ரைட்.
அடுத்து ஒன்பதாவது, பொது போதனா திணைக்களம் தொடர்பான பிழையான கூற்றை தெரிவு செய்க என்று சொல்லி தந்திருக்குது. அதாவது பொது போதனா திணைக்களம் என்றது பிள்ளைகள், அதாவது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல 1869 ஆம் ஆண்டு, இது கொஞ்சம் பிரபல்யமான கேள்வி, அடிக்கடி ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கேட்கப்படுறது. 1869 ஆம் ஆண்டு ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல இந்த பொது போதனா திணைக்களம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டது. அதாவது கல்வி நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக இப்ப இருக்கிற இந்த காரியாலயங்க மாதிரி அந்த நேரத்துல பொது போதனா திணைக்களம் ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. அதுல கேள்வி வந்து பிழையான கூற்று. அப்ப அதுல பிழையான கூற்று எதுன்னு சொன்னா, இந்த ஒல்லாந்தர் சம்பந்தமா சொல்லப்பட்டது. ஏன்னா ஒல்லாந்தருடைய ஆட்சி காலம் 1869 இல்லை, ரைட், ஆங்கிலேயருடைய ஆட்சி தான் இருக்குது. அப்ப ஆங்கிலேயருடைய ஆட்சியில் இது உருவாக்கப்படுது, மத்திய பாடசாலை முறை கலைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருந்தது, ஆங்கில கல்வி நிர்வாக நடவடிக்கைகளுக்கு உருவாக்கப்பட்டது. இது மூன்றும் சரியான கூற்றுகளாக காணப்படுது. சரியா? அப்ப இதாவது நீங்க பிள்ளைகள் இப்படி ஒன்று இருக்குது, இலங்கையினுடைய கல்வி வரலாற்று லைட்டா நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதுல என்னன்னு சொன்னா, இலங்கையை போர்த்துக்கேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் என்று சொல்லி மூன்று வகையான ஐரோப்பிய இனத்தவர்கள் மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஆட்சி காலத்துல இலங்கையினுடைய கல்வி அமைப்புல சில சில மாற்றங்கள் நடந்தது. அதுல மெயினான பாயிண்ட்ஸ்களை நீங்க தெரிஞ்சிருப்பது, இந்த பரீட்சைக்கு போறதுக்கு முன்னுக்கு நீங்க கொஞ்சம் தயாராக இருப்பது அவசியமானது. லைட்டா சில கேள்விகள் கேட்கப்படும். அதாவது போர்த்துக்கேயருடைய ஆட்சி காலத்துல சில முக்கிய முக்கிய மாற்றங்கள் நடந்தது, ஒல்லாந்தரும் அப்படி ஆங்கிலேயரும் அப்படி, ரைட். என்ன வரும் விட எங்கட பிள்ளைகள், அதாவது எங்கட கிளாஸஸுக்கு வர பிள்ளைகள் டக்குன்னு சொல்லுவாங்களா இருக்கும். இதுக்கு விட என்னது? ஆயிரத்தி 1992.1972 சார். அதாவது கல்வி வரலாற்றை நாங்க தெரிகின்ற போது பிள்ளைகள், சில மெயினான வருஷங்கள், இப்ப பெரிய அளவுல நாங்க பழைய விடயங்களை ரொம்ப அலச தேவையில்லை. சில பிரதானமான விடயங்களையாவது நாங்க தெரிந்து வைத்திருப்பது அவசியமானது. அதுல என்னன்னு சொன்னா, இலங்கையின் பாடசாலைகள்ல வந்து ஆரம்ப பிரிவில் ஒருங்கிணைந்த பாடத்திட்ட அமைப்பு, ஒருங்கிணைந்த பாடத்திட்ட அமைப்புன்னு சொல்றது என்னன்னா, எளிமையாக நாங்க சொல்லுவோம், இருந்தா உங்களுக்கு தெரியும். இப்ப தரம் 6, 7, 8, 9, அதுல அதாவது ஏ லெவல் வரைக்குமே எப்படி நடக்கும்னு சொன்னா, பாடங்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். தமிழ், கணிதம், விஞ்ஞானம், புவியியல், அப்படி பாடங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் வந்து கற்பித்து கொண்டிருப்பாங்க. 40 நிமிடங்கள் கற்பிப்பாங்க. இடைநிலை பிரிவுல ஒரு பாட வேலை என்றது 40 நிமிடங்கள். அப்ப 40 நிமிடங்கள் முடிய பெல் பண்ணினோன்னு அந்த டீச்சர் அடுத்த கிளாஸுக்கு மாறுவாங்க. இது இடைநிலை பிரிவுல இருக்கிற முறை, தனித்தனியா தான் அது நடக்கும். ஆனா ஆரம்ப பிரிவை சற்று யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆரம்ப பிரிவுல எல்லா பாடங்களையும் ஒரே ஆசிரியர் தான் கற்பிப்பார். அப்படித்தான் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? ஞாபகம் இருக்கா உங்களோட கிளாஸ் டீச்சரை? கிரேட் 1ல போற நேரம் யார் கிளாஸ் டீச்சர்?
கிரேட் ஒன்ல படிப்பிச்ச டீச்சர் ஞாபகம் இல்லையா? இருக்கு ஞாபகம் சார். இருக்கு சார், ஞாபகம் இருக்கு ஹிஸ்டரி இருக்கு டீச்சர் சார். அவங்க எப்படி படிப்பிச்சாங்க? ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொருத்தரா அல்லது மாறி மாறி ஷிஃப்ட் ஆகி போனாங்களா? ஒரே டீச்சர் தான் சார் ஒரே படிச்சோம். ஒரே டீச்சர் தான் சார் அப்புறம் படிச்சோம். பழைய ஒரு விஷயம் தான் அது. நீங்கெல்லாம் படிக்கும் போதும் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க, சரியா? இது அப்படி, அதாவது சகல பாடங்களையும் ஒருவரே கற்பிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்ண்டா? அவ்வளவு பாடமும், அதாவது ஆரம்ப பிரிவு என்றது ஒரு பாடம், ஒரு பாடம் தான் அவ்வாறு பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு கற்பிக்கப்படுது. அதாவது ஒருங்கிணைந்த கலைத்திட்டம் என்று சொல்றது, அது ஒருங்கிணைந்த பாடத்திட்டம். எல்லா பாடங்களும் ஒன்றாக கற்பிக்கப்படுறது. அப்ப டீச்சர் வந்து அவரே தான் கொஞ்ச நேரம் படிப்பிப்பாரு, ஆனா அதுக்கும் நேர அட்டவணைகள் இருக்கு பிள்ளைகள், பெல் அடிக்கப்படும் பிரைமரியிலையும். அப்ப மார்க்கணும் அவரு. அப்ப கொஞ்ச நேரம் என்ன செய்யறதுன்னு சொன்னா தமிழ் பாடம், அதுல நேர அட்டவணைப்படி அவரே தான் திரும்ப கணித பாடத்தையும் படிப்பிப்பார். சலிப்பு தன்மையெல்லாம் ஏற்படும் ஆரம்ப பிரிவு பிள்ளைகள் நல்லா உற்சாகமா செய்யாட்டி. இந்த இப்படியான ஒரு ஆரம்ப பிரிவுல ஒருங்கிணைந்த கலைத்திட்டம் இலங்கையில் நடைமுறைக்கு வந்தது 1972 ஆண்டு. 1972 ஆண்டில் இருந்து தான் இவ்வாறு பிள்ளைகளுக்கு வந்து சகல பாடங்களையும் ஒருத்தரே கற்பிக்கின்ற ஒரு முறை. அதுல ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்க சொல்லுங்க பாப்பா, யாருக்கு சொல்லலாம்? இப்படி எல்லா பாடங்களையும் ஒருத்தரே கற்பிக்கின்ற போது ஒரு சின்ன மாற்றம் இருக்குது, என்னது? என்னது? ஆங்கிலம் மட்டும் மாறுபடும். ஆங்கில பாடத்தை பொறுத்த வரையில தரம் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் பிள்ளைகள் அந்த கிளாஸ் டீச்சரே தான் கற்பிக்கணும், அது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. தரம் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும், அதாவது முதன்மை நிலை ஒன்று, முதன்மை நிலை ஒன்றுல அவரே தான் கற்பிக்கணும், ரைட்? முதன்மை நிலை இரண்டும் மூன்றும், அதாவது தரம் மூன்றும் தர நாலும், பிறகு தரம் அஞ்சிலையும் என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு ஆங்கில ஆசிரியர் நியமிக்கப்படுவாங்க. அதுக்கு ஆங்கில ஆசிரியர் தான் ஆங்கில பாடத்தை கற்பிக்கணும். அதுல சின்ன மாற்றம் வந்து அதுதான், ஆங்கில பாடத்துக்கு ஆங்கில ஆசிரியர் ஒருத்தர் வருவாங்க. அந்த நேரத்துல அந்த ஆசிரியர் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம், அல்லது அவங்க எப்படி கற்பிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து கொள்ளலாம். இன்றைய செமினார்ட நோக்கம் வந்து என்ன மாண்ட பிள்ளைகள், நீங்க கற்றவற்றை உறுதி செய்துகிறது, மிக தெளிவாக கற்றுக்கொள்றதுதான் அதுல மெயினான விஷயம். அதாவது வினாத்தாள் வடிவிலே போடப்பட்டது, அதாவது இலங்கை சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு, இலங்கை சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு கல்வி அமைச்சராக இருந்தவர் யார் என்று கேட்டிருக்கிறார். சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு கல்வி அமைச்சராக இருந்தவர் CWW கண்ணங்கரா என்பவர். நுகேவல வந்து சுதந்திர இலங்கையின் முதல் கல்வி அமைச்சர், இலங்கை சுதந்திரம் பெற்றதன் பின் அமைக்கப்பட்ட அமைச்சரவையில அவர் முதலாவது கல்வி அமைச்சராக நுகேவல காணப்படுகின்றார். அவர் ரெண்டும் வித்தியாசம், ரைட்? நுகேவல் என்ற சுதந்திர இலங்கையின் பின், அதாவது சுதந்திரம் பெற்றதன் பின்பு. CWW கண்ணங்கரா பத்தி நிறைய சொல்லலாம். அவர் மத்துகம, அதாவது மத்திய கல்வியியற் குழு மத்திய பாடசாலைகள் ஆரம்பித்தவர். எக்ஸ்கியூஸ், சொல்லுங்க அம்பே, சொல்லுங்க. மத்திய பாடசாலைகள் ஆரம்பித்தவர், இலவச கல்வி அறிமுகப்படுத்தினார். இலங்கையிட பிள்ளைகள், இப்ப இலங்கையிட கல்வி அமைப்ப அதான் வர வந்து சுதந்திர இலங்கை, அதாவது இலங்கையின் கல்வியின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர் அவர். கல்வித்துறையின் தந்தை என்றது அவர் தான், CWW கண்ணகர். அதுக்கு காரணம் வந்து இலவச கல்வியை அறிமுகம் செய்தவர் அவர். அப்போது இருந்த வெள்ளையர் அரசாங்கத்தோட கதைத்து
1943 44 எல்லாம் இதுக்கான ஆரம்பகட்ட வேலையெல்லாம் அவர் தான் செய்திருந்தாரு. பிறகுதான் 45ல அந்த இலவச கல்வி வாய்ப்பு வந்து கிடைத்தது. அப்ப அவ்வாறு இருந்த இவர் வந்து அவரோட ஊரு அதெல்லாம் மேலதிகமான சில தகவல்கள் மத்துகம கழுதுறை மாவட்டத்துல மத்துகம தான் அவரோட ஊராக காணப்பட்டது. அந்த சுதந்திரம் பெற்றதன் பின்பு டிஎஸ் சேனநாயக்கர் தலைமையிலான ஒரு அரசாங்கம் தான் அமைக்கப்பெற்றது. அந்த தேர்தலில் அவர் வந்து படுதோல்வியை சந்தித்து கொண்டார் CWW கண்ணங்கரா. அதன் பிறகு நிறையவே அவருடைய பொருளாதார நடவடிக்கை எல்லாம் உதவிக்கே ஆள் இல்லாத அளவுக்கு வறுமையின் கீழ் இருந்து தான் அவர் இறந்து போனதாக சொல்லப்படுது. ஆனால் இலவச கல்வியின் தந்தையாக அவர் போற்றப்படுகின்றார். சுதந்திரம் பெறுவதற்கு சற்று முன்பு வரைக்குமே அவர் கல்வி அமைச்சராக இருந்தார். அதே நேரம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, டொனமூர் யாப்பு சீர்திருத்தம் அதுகள் எல்லாம் ஒரு அரச சேவை அதாவது நிர்வாக குழுக்கள் அமைக்கப்பட்ட போது கல்விக்கு பொறுப்பாக இவர் காணப்பட்டார். ஒரு அரசு கழகம் ஒன்று அமைக்கப்பட்டு அதுல ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் குழுக்கள் அமைக்கப்பட்ட நேரம் இவர் கல்விக்கு பொறுப்பானவராக அந்த அந்த நேரத்தில் நியமிக்கப்பட்டிருந்தார். எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் சொல்லுங்கம்மா. எக்ஸ்கியூஸ் சார், எக்ஸ்கியூஸ் சார். சரி, ஓகே. அடுத்து கல்வி கோட்டங்களை பார்த்தோம்டா பிள்ளைகள், சரியா? கல்வி கோட்டம் என்றது பாடசாலைக்கு மிக அருகாமையில் இருக்கின்ற ஒரு நிர்வாக அலகாக சொல்லப்படுது. நாங்க இலங்கையினுடைய கல்வி நிர்வாகத்தை கோட்டுப்படம் மூலம் காட்டுகிற போது பாடசாலைக்கு மிக அருகாமையில் நிற்கின்ற ஒரு நிர்வாக அலகாக இந்த கோட்ட கல்வி காரியாலயம் காணப்படுது. மாணவர்களுடைய வரவு மற்றும் இதர சேவைகளை வழங்குகின்ற ஒரு Excuse me, sir. ரைட். அப்ப கல்வி கோட்டங்கள் காணப்படுது பிள்ளைகள். அப்ப ஆசிரியர்களோடு இந்த கல்வி கோட்டங்கள் வந்து பெரிய அளவுல தொடர்பில் இல்லை. ஆனா அதிபருக்கு, பாடசாலை அதிபர் வந்து தன்னுடைய விடுமுறையை, இதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு அதிபர் வந்து தன்னுடைய விடுமுறை, தான் அவசரமாக ஒரு விடுமுறை ஒன்று எடுக்க வேண்டியிருக்கும் போது அதை அவர் இந்த கோட்ட கல்வி காரியாலயத்துக்கு தான் அறிவிப்பார். அதுல வந்து இதுல சொல்லப்பட்டது போல இதுகளை நான் விளங்கப்படுத்தி விடுறேன். இதுல இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல சொல்லி இருக்குது, கல்வி கோட்டங்கள் தொடர்பான பிழையான கூற்றை தெரிவு செய்கன்று சொல்லி. அதுல எது பிழை சொல்லுங்க பாப்போம், எது விட சரி? முன்னூத்தி 12 காணப்படுகின்றன. இல்ல சார், மேல் மாகாணத்தில் அதிக மேல் எண்ணிக்கையான கூட்டம். மாகாணத்தில் அதிக கோட்டங்கள் அலுவலங்கள் இருக்கின்றது. 3வது சார். ஓகே, இப்படியான கேள்விகள், அதாவது இப்ப நீங்க எத்தனை கோட்டங்கள், எத்தனை வளையங்கள், எத்தனை மாணவர்கள்னு படிச்சீங்க தானே, அந்த எண்ணிக்கை அவ்வளவு முக்கியம் இல்லை பிள்ளைகள். அந்த எண்ணிக்கையும் ஒன்று ரெண்டு வரும். இப்படியான விடயங்கள் அதில் சொல்லியிருக்க பாருங்க, மேல் மாகாணத்தில் அதிக எண்ணிக்கையான கோட்டக்கல்வி கார் அலுவலகங்கள் இயங்குகின்றன அப்படின்னு சொல்லி. அப்ப அவ்வாறான சந்தர்ப்பங்கள், இப்படியான சந்தர்ப்பங்களையும் அந்த எண்ணிக்கைகள் துணையா இருக்கும். சில நேரம் இப்படியான எண்ணிக்கையும் நேரடியா கொடுப்பாங்க, அது நேரம் கூற்றுக்கள் வடிவிலையும் நாங்க தெரிஞ்சோம். எல்லா தகவலும் இருந்தா தான் விடை அளிக்கலாம். அப்ப பாருங்க, கல்வி கோட்டங்கள் சம்பந்தமா சொல்லுவோம்னு சொன்னா, 1வது சரியான கூற்று, பாடசாலைகளுக்கு மிக அருகாமையில் இருக்கின்ற நிர்வாக அலகாகும். இது 312 காணப்படுது. பிள்ளைகள் உங்களோட மைக்க மியூட்ல வச்சிருக்கணும், லீவ் பண்ணினா அநியாயம் 500 உங்களோட திரும்ப வரையலாது. அதனால ரொம்ப காணும் கிளாஸஸ் வந்து அதை கண்காணிப்பாங்க, வேற ஆக்கள் இருக்கிறாங்க. இதுல ரிமூவ் பண்ணி விட்டுட்டாங்கன்னு சொன்னா ஒண்ணும் செஞ்சுக்கல, திரும்ப வரையலாது அநியாயமா, ரெக்கார்டிங்கும் கிடைக்காது. எனவே வகுப்புல இந்த ரொம்பவே அவதானமா இருக்கணும் பிள்ளைகள், ரைட்?
ஒரு விளக்கம் கொடுத்த பிறகு அடுத்த வினாவுக்கு போற நேரத்துல மாதிரி உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தா கேளுங்க, அல்லது கிளாஸ் முடிகிற நேரம் கேளுங்க, அப்ப அதுகள் கிளியர் பண்ணலாம். ஓகே, அப்ப பாடசாலைகளுக்கு மிக அருகாமையில் இருக்கின்ற நிர்வாக அலகுன்றது சரி, 312 இருப்பதும் சரி. 312ன்றது பிள்ளைகள் 2022-23 அந்த காலப்பகுதிக்குரியது. இப்ப நீங்க 24ன்றா 24 தகவலை தேடி அலையலாம், அது வந்து அப்டேட் இல்லை. அது சில நேரத்துல இந்த 312 விட சற்று கூட இருக்கேலும் 1-2, ஆனா அது புள்ளி விபர ரீதியா உறுதிப்படுத்தின ஒன்றா இல்ல. சரி, எனவே அதுகளையும் ரொம்ப கவனமாயிருங்க. 312 தான் சரியான எண்ணிக்கை, ரைட்? அப்ப இது ரெண்டும் சரி. அடுத்தவன் சொன்னா மேல் மாகாணத்தில் அதிக எண்ணிக்கையான கல்வி கோட்டங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இது பிழையான கூற்றொன்று. அதிக எண்ணிக்கையான கல்வி கோட்டங்கள் காணப்படுவது கிழக்கு மாகாணத்துல. கிழக்கு மாகாணத்துல தான் அதிக எண்ணிக்கையான கல்வி கோட்டங்கள் இயங்கி வருது. எனவே அந்த இடத்துல இது சரியான கூற்று. கோட்டங்களுக்கு பொறுப்பாக கல்வி நிர்வாக சேவை உத்தியோகத்தர் ஒருவர் நியமிக்கப்படுவார். கல்வி நிர்வாக சேவைகள் காணப்படுகிறாங்க, அவங்களைத்தான் அங்க அந்த இடத்துல நிர்வாக அதிகாரியாக இருப்பாங்க. அப்ப அதிபர், இவர் வந்து அதிபருக்கு ரொம்ப நெருக்கமாக இயங்குவார். அதிபர் தன்னுடைய விடுமுறையை கோட்ட கல்வி காரியாலயத்துக்கு இல்ல இருக்கிற கோட்ட கல்வி அதிகாரிக்குத்தான் அறிவிக்கணும், வலயத்துக்கு அல்ல. அதிபர் தன்னுடைய விடுமுறையவே அங்கத்தான் அறிவிப்பார், ரைட்? மத்திய மாகாணம் குருநகர். அதுல அதுவும் இந்த புள்ளி விபரங்களோட சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது அதிக எண்ணிக்கையான பாடசாலைகளை கொண்டிருக்கின்ற மாகாணம் மாவட்டம் என்பன முறையே. அப்ப ரெண்டுமே தெரிஞ்சிருந்தா தான் இதுக்கு விட அளிக்கலும். அதிக எண்ணிக்கையான பாடசாலைகளை கொண்டிருக்கின்ற மாகாணம் எதுன்னு கேட்டா அது மத்திய மாகாணம். மத்திய மாகாணத்துல தான் அதிக எண்ணிக்கையான பாடசாலைகள் இயங்கி வருது. அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா 100 விட பிள்ளைகள் அதிகம் குறைவா இருக்கிற ஸ்கூல்களும் இந்த மத்திய மாகாணத்திலையும் வட மாகாணத்திலிருந்து அதிகமாக காணப்படுது. 100 விட குறைவான பிள்ளைகள் உள்ள ஸ்கூல்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாவட்ட மட்டத்தை பார்க்கின்ற போது குருநாகல் மாவட்டம் வந்து அதிக எண்ணிக்கையான பாடசாலைகளை உள்ளடக்கி இருக்குது, ரைட்? எனவே ரெண்டாவது விட சரியானது. ரூசோ சார், அடுத்த பார்ப்போம். அதாவது கல்வி தத்துவ உலகில் இயற்கைவாதியாக கருதப்படும் அறிஞர் யாருன்னு கேட்டிருக்குது. அதாவது பல்வேறு அறிஞர்கள், கல்வித்துறை சம்பந்தமான பல்வேறு கருத்துக்களை கூறிய பல்வேறு அறிஞர்கள் காணப்படுகிறார்கள். அதுல இந்த இயற்கைவாதி, ரைட், அல்லது குழந்தைவாதம். இந்த இயற்கைவாதத்தை நாங்க குழந்தைவாதம் என்று சொல்லுவோம். சில முக்கியமான அறிஞர்களை பத்தின கேள்விகள் வரலாம். அது அவங்களோட குறிப்பாக அவங்க என்ன கொள்கையை முன்வைத்திருந்தார்கள் அந்த விஷயம் வரலாம். கொள்கையோட பெயரும் ஆளும் தெரிஞ்சிருந்தா போதுமானது. வேற நோட்ஸ்கள் எதுவும் தேவையில்லை, வாழ்ந்த காலம் அதுல எதுவுமே தேவையில்லை. அதுல இந்த ரூசோ என்பவர் இயற்கைவாதம், அதாவது இயற்கைவாதி அல்லது குழந்தைவாதம் இந்த கொள்கையை முன்வைத்திருந்தார்.
பதினஞ்சாவதுக்கு என்ன விட? எட்டு எட்டு ஏழு ஏழு எட்டு ஏழு நாலாவது எட்டு ஏழு அதாவது குறிக்கோள்கள், கல்வி குறிக்கோள்கள் எட்டாகவும் தேர்ச்சிகள் ஏழாகவும் காணப்படுது. இந்த எண்ணிக்கை நம்பர்ஸ்கள் குழம்பி கொள்ளாம எடுத்துக்கணும். குறிக்கோள்களை நாங்கள் இலக்குகள் என்று சொல்லுவோம். கல்வி இலக்குகள் அல்லது கல்வி குறிக்கோள்கள் 8 7. ரைட். ஒன் டூ சார் ரெண்டாவது விடஸ் மூணு நாலு சார் ரெண்டு மூணு நாலு ரெண்டாவது மூணு நாலு சார் அதாவது மூணு முதன்மை நாலு சார் நிலை என்பதில் உள்ளடக்குகின்ற வகுப்புகள் இது. குழம்பிக் கொள்ளக்கூடாது. முதன்மை நிலை இரண்டுன்னா இரண்டாம் வகுப்பு அல்ல. முதன்மை நிலை இரண்டுன்றது தரம் மூன்றும் நாலும். தரம் முதன்மை நிலை ஒன்று ரெண்டும் சொல்வது முதன்மை நிலை ஒன்ற. தரம் 5 மாத்திரம்தான் முதன்மை நிலை 3. இதுக்கு ஆன்சர் வந்து மூணு நாலு. ரைட். இது தொழில் முன்னிலை பாடங்கள் என்ற விஷயம். அதாவது 1972 தான் அதுக்கு ஆன்சர். 1972 ஆண்டு தான் இலங்கையில வந்து தொழில் பாடங்கள், இந்த விவசாயம், மர வேலைகள் இப்படியான அந்த தொழிலோடு தொடர்புடைய பாடங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வந்தது 1972 ஆண்டு கல்வி சீர்திருத்தம் மூலமாக. ரைட். அதுக்கு பிறகுதான் நிறைய தொழில் சார்ந்த மனை பொருளியல் அவ்வாறான பாடங்கள் எல்லாம் வந்தது 72 ஆண்டுக்கு பிறகு. சரி, இலங்கையில தொழில் முன்னிலை பாடங்கள் அந்த நேரத்துல தொழில் முன்னிலை பாடம் 1, தொழில் முன்னிலை பாடம் 2 சொல்லி அந்தந்த பிரதேசங்கள் பாடசாலைகள் அமைந்துள்ள பிரதேசங்கள்ல இருக்கிற வளங்களை கொண்டு செய்யக்கூடிய சில தொழில் சார்பான பாடங்கள் எல்லாம் கற்பிக்கப்பட்டது. அடுத்து போர்த்துக்கேயர் காலத்தில் கல்வி நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக செயற்பட்டது யாரு? மிஷனரி அமைப்புகள் தான் கல்வி நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட அமைப்புகளாக காணப்பட்டது. அரசு அல்ல, மிஷனரி அமைப்புகள். திருச்சபைகள் வந்து திருச்சபைகள் வந்து அறிமுகமாகி இருந்தது ஆங்கிலருடைய ஆட்சி காலத்துல. இந்த ஸ்கொலக்கல் கமிஷன் என்றது ஒல்லாந்தர்களுடைய கல்வி நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக இருந்த அமைப்பு, ஸ்கொலக்கல் கமிஷன். ரைட். ஆங்கிலருடைய ஆட்சி காலத்திலையும் இந்த மிஷனரி என்று தான் அவங்க ஒரு அமைப்பு உருவாக்கி இருந்தாங்க. எத்தனை மிஷனரி அமைப்புகள் இருந்தது? 5 சார். 5 சார் 5 மிஷனரி அமைப்புகள் காணப்பட்டது இலங்கையில. 5 மிஷனரி அமைப்புகள் அவங்க நடத்தி இருந்தாங்க.
நான்காவது சார் நான்காவது. இதன் மூலம் இதன் தொழிற்கல்வி மூலம் தொழிற்கல்வி போதிக்கப்பட்டது. இதன் மூலம் தொழிற்கல்வி என்றது ரொம்ப முக்கியமான ஒரு கல்வி முறை இலங்கையில் இருந்தது. இதை உருவாக்கியவர் வந்து CWW கண்ணங்கரா. சரி, இது சரியான ஒரு கூற்று. CWW கண்ணங்கரா அவதானிச்ச விஷயம் தான் என்னன்னு சொன்னா, தொழிலோடு கூடிய கல்வியை வழங்குறதுக்காக மாணவர்களுக்கு தொழில் கல்வி ஒன்றை அவர் சிபாரிசு செய்திருந்தார். அந்த நேரத்தில் இந்த அந்தஸ்ஸ என்ற கல்வி முறையைத்தான் அவருடைய தொழில் கல்வி முறையாக இருந்தது. இது அந்தஸ்ஸ என்ற கண்டி மாவட்டத்தில் அந்தஸ்ஸ என்ற கிராமத்தை மையமாக கொண்டு இந்த கல்வி வந்து ஏற்படுத்தப்பட்டது. அதான் அந்த முறையே அதுக்கு வைக்கப்பட்டது பெயர் அந்தஸ்ஸன்னு சொல்லி. அடுத்தது, இதன் மூலம் தொழிற்கல்வி போதிக்கப்பட்டது என்றதும் சரியான கூற்று தானே, தொழிற்கல்வி தானே, ரைட். எனவே இதுல பிழையான கூற்று வந்து 1943 என்பது. இது உருவாக்குனது 1932 அந்தஸ்ஸ கல்வி முறையை உருவாக்கப்பட்ட காலப்பகுதி வந்து 1932 ரைட். அப்ப இவ்வாறான கூற்றுக்கள் கேள்வியா வரும்போது நிறைய விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி எடுக்க இயலாது மார்க்ஸ். பிழையான கூற்றுகள், சரியான கூற்று அப்படி கேட்கிற நேரம் நிறைய கூற்றுக்கள் தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் கோடு அடிக்கலாம், இல்லாட்டி மார்க்ஸ் வராது, ரைட். இது வந்து என்னன்னு சொன்னா, பாடசாலை காலம் வந்து இப்ப இலங்கையில இப்ப பாடசாலை காலம் வந்து 13 வருடங்கள், சரியா? இப்ப பாடசாலை காலம் வந்து 13 வருடங்கள். நாங்க வந்து பாடசாலை கல்வி ஏ லெவல்ல வந்து 2 பிரிவு, அதாவது 12 13 13ஆம் ஆண்டு வரைக்கும் நாங்க கல்வி கற்கின்றோம். அப்ப 13 வருட கல்வி தான் இருக்குது. ஆனா 11 வருடங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு காலப்பகுதி ஒன்று இருக்குது. ஆனா எதிர்காலத்துல 11 வருடங்கள் ஆக போகுது. எதிர்காலத்துல அடுத்தடுத்த வருடங்கள்ல வந்து கல்வி காலம் வந்து 11 வருடங்களாக மாறப்போகுது. அந்த முறை முன்பும் இருந்தது பிள்ளை. எந்த காலமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1972 ஏழு சார், 72 1972 நான் சொன்னேன் தானே, 72 புரட்சிகரமான காலம் அது. எல்லாம் மாத்தினாங்க அந்த நேரம். அந்த அரசாங்கம் வந்து ஸ்ரீமாவ பண்டாரநாயக்க அரசாங்கம் எல்லா அமைப்பையும் மாத்தினாங்க. அதுல இந்த பாடசாலை காலத்தை வந்து அவங்க வந்து 11 வருடங்களாக மட்டுப்படுத்தி இருந்தாங்க, சரியா? அப்ப ஏழாம் வரையுமே 11 வருடங்கள்ல அவங்க முடிச்சிருந்தாங்க அந்த நேரம். அந்த நேரம் பல பிரச்சனைகள் எதிர்நோக்கப்பட்டது பிள்ளைகள். அதாவது இலங்கையினுடைய கல்வி சான்றிதழ்களை வெளிநாடுகள் ஏற்றுக்கொள்ளல. அந்த நேரம் இலங்கையில பல்கலைக்கழகம் எல்லாம் ஒன்று ரெண்டு தான் இருந்தது. அப்ப பட்ட படிப்புகள் படிக்கிறதுக்கு வெளிநாடுகளுக்கு போகும்போது இந்த காலம் பெரும் பிரச்சனையா இருந்தது. 11 வருடங்கள் படிச்சுட்டு திரும்ப பட்ட படிப்புக்கு எடுக்கிறது வந்து பொருத்தம் இல்லைன்னு சொல்லி பல பல்கலைக்கழகங்கள் இந்த ஏ லெவல் சர்டிபிகேட்டை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு 1977 JR கவர்மெண்ட் வந்த உடனே இதை 13 வருடங்களாக மாற்றி இருந்தாங்க. அதுதான் இப்பவும் நடைமுறையில் இருக்குது, ரைட். 77 மீண்டும் அது 13 வருடங்களுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த கேள்விக்கு ஆன்சர் 72. அது மீண்டும் பழைய முறைக்கு வந்தது 77 2016 முக்கியமான ஒரு காலப்பகுதி. அதாவது 2016 இலங்கையில் கட்டாய கல்வி வந்து
வயதெல்லை 5 முதல் 16 வயது வரைக்கும் என்று நிர்ணயிக்கப்பட்டு கெசட் எல்லாம் வெளியிடப்பட்டது இந்த 2016 ஆம் ஆண்டு காலப்பகுதியில. ரைட், இது என்ன விஷயம் என்று சொன்னா, இலங்கையில் கொத்தனி பாடசாலை அமைப்பு, இப்ப இதுவும் திரும்ப இலங்கை பாடசாலை அமைப்புல உருவாக்கப்பட்டு வருது. கொத்தனி அமைப்பு, கொத்தனி பாடசாலை அமைப்பை சிபாரிசு செய்திருந்த கல்வி சீர்திருத்தம் எது என்று சொல்லி, அதாவது இந்த கல்வி சீர்திருத்தம் வந்து செய்யப்பட்டது 1981 ஆம் ஆண்டு கல்வி வெள்ளை அறிக்கை மூலமாக. இப்போது ஜனாதிபதியாக இருக்கின்ற திரு ரணில் விக்ரமசிங்க கல்வி அமைச்சராக இருந்த போதுதான் இந்த கொத்தனி அமைப்பு முறை ஒன்றை அவர் சிபாரிசு செய்திருந்தார். தற்போது அவர் ஜனாதிபதியாக இருக்கின்றபடியினால அந்த பழைய முறையை அவர் திரும்ப கொண்டு வரார். கொத்தனி அமைப்பு, கொத்தனி அமைப்பு என்று சொல்றது பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு பிரதான இடத்துல ஒரு பெரிய பாடசாலை இருக்கும். அந்த பாடசாலைய சூழல், அதாவது சூழல் இல்லை, ஓரளவு கிட்ட அண்மைத்த பிரதேசங்கள்ல இருக்கிற பாடசாலைகள் எல்லாமே இப்படி ஒன்றிணைக்கப்பட்டு ரைட் உருவாக்கப்படுகின்ற பாடசாலை அமைப்பைத்தான் கொத்தனி என்று சொல்லுது. இந்த இந்த பாடசாலை தான் கொத்தனி பாடசாலை, பிரதான பாடசாலை கொத்தனி பாடசாலை ரைட். இது கல்வி வெள்ளை அறிக்கையில தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது, கொத்தனி அமைப்பு முறை. இது கொஞ்ச நாள் நடைமுறையில இருந்தது இலங்கையில, 82 83ல எல்லாம் கொத்தனி பாடசாலை அமைப்பு முறை இருந்தது. அது தோல்வி அடைந்த ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று, தோல்வி அது, கொத்தனி பாடசாலை அமைப்பு தோல்வி. இவ்வாறு கொத்தனை அமைப்பதன் நோக்கம் என்ன, என்னென்ன நன்மை பெறலாம் பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க பாப்பா, என்ன நன்மை அது? பாடசாலைகள் அபிவிருத்தி அடையும். அதாவது அண்மையில் உள்ள பாடசாலைகள் எல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருக்கின்ற போது பாடசாலை அபிவிருத்தி அடையுமா? எந்த பாடசாலை அபிவிருத்தி அடையும்? என்ன எதிர்பார்க்கிறாங்கண்டா பிள்ளைகள் அதுல? இப்பவும் இருக்குது, இப்போ இப்ப இந்த பேச்சு வருது, பர்ஷதன்னு பேர் இதுக்கு சிங்களத்துல. இப்ப இந்த பக்கங்கள்லாம் பேசப்படுது பர்ஷத பாசல சொல்லி, அந்த கன்செப்ட் திரும்ப வருது. எப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு பிரதான பாடசாலை ஒன்று இப்படி இருக்கும் போது அந்த சிறிய பாடசாலைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்னு சொன்னா, இந்த பிரதான பாடசாலையினுடைய அதிபரால என்ன செய்யப்படும்னு சொன்னா, மேற்பார்வை செய்யப்படும், எப்படி அந்த பாடசாலை இயங்குதுண்டு. சரி, இந்த பாடசாலைகளுக்கு வளங்கள், இப்ப உதாரணத்துக்கு கல்வி வளங்கள், இப்ப போட்டோ காப்பி மெஷின் எல்லாம் இந்த பிரதான பாடசாலையில் இருக்கும். இந்த பாடசாலை வந்து இந்த சிறிய பாடசாலைகளுக்கு அவற்றை தேவையான போது கொடுத்து உதவும். இப்ப வளங்களை பகிர்ந்து கொள்வது, இப்ப நாட்டில் காணப்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த கொத்தனி பாடசாலை அமைப்பு திரும்பவும் அவர் ரணில் வந்து சிபாரிசு செய்திருந்தாரு, கொத்தனி பர்ஷத முறைய கொண்டுவருவோம் என்று சொல்லி. அப்ப அவ்வாறு கொண்டு வருகின்ற போது வளங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அந்த நேரத்துல, அதாவது 1980 82 அந்த காலங்கள்ல வந்து அதிபர்கள், அதாவது கொத்தனியினுடைய அதிபர்கள் சிறிய பாடசாலைகளுக்கு அந்த வளங்களை கொடுக்கவில்லை. பெரிய பாடசாலை அந்த பாடசாலையில் இருக்கிற பிள்ளைகளையே பிள்ளைகள் பாவிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டாங்க. முடிஞ்ச அளவு அந்த பாடசாலை, அந்த சிறிய பாடசாலைகளை மூடி தங்கட பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை கொண்டு
கொண்டு வர முயற்சி செய்தார்கள். இப்படி பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அந்த திட்டம் தோல்வியடைந்தது. திரும்பவும் அதான் நடக்கும். இப்ப பிரதான பாடசாலைக்கு கொடுத்த வளம் சிறிய பாடசாலைகளுக்கு பகிரப்படாத ஒரு சூழல் காணப்படும். தானே சும்மா லைட்டா இந்த விஷயத்த கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கொத்தனி பாடசாலை அமைப்புன்றது அதுதான். பெரிய பாடசாலை ஒன்ற சூழல் ஓரளவு தூரத்தில் இருக்கிற ஸ்கூல்கள் ஒரு 10-12 ஸ்கூல்களை பிரதான பாடசாலைக்கு கீழே கொண்டு வர்றது. இந்த இந்த அமைப்பு முறையின் மூலம் என்ன எதிர்பார்க்கிறான்ற அணில் வந்து கூட்டக்கல்வி காரியாலயங்களை மூடுறது. இப்ப பரிஷத் அதாவது கொத்தனி அமைப்பு வந்துருச்சுன்னு சொன்னா கூட்டக்கல்வி அதிகாரிக்கு வேலை இல்லை. அவருடைய வேலையைத்தான் இந்த பிரதான பாடசாலையினுடைய அதிபர் மேற்கொள்வார். இதுவும் முக்கியமான ஒரு தகவல் பிள்ளைகள். அதாவது CWW கண்ணங்கரா சம்பந்தமானது. அதாவது இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பித்திருந்தார். அதை சொல்றது விசேட கல்வி அறிக்கை என்று சொல்லி 1943 ஆம் ஆண்டுல ஒரு முழுமையான அறிக்கை ஒன்றை அப்போதிருந்த ஆங்கிலேய அரசாங்கத்திடம் அவர் ஒப்படைத்திருந்தார். அதுல தாய்மொழி மூலமான கல்வி, இந்த இந்த விசேட கல்வி அறிக்கையில இருந்த விஷயங்கள் என்னென்னு சொன்னா தேவையானவங்க நோட் பண்ணிக்கோங்க. தாய்மொழி கல்வி, தாய்மொழி கல்வி, இலவச கல்வி, இலவச கல்வி, சமயம் போதித்தல், பாடசாலைகளில் சமயம் போதித்தல், தொழிற்கல்வி, இப்படி பல விடயங்களை அந்த அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அவர் விசேஷமாக தாய்மொழி கல்வியையும் இலவச கல்வியையும் அந்த அறிக்கையில வலியுறுத்தி இருந்தார். அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்ட அரசாங்கம் தான் 1945 இலவச கல்வியை இலங்கைக்கு வழங்கியது. சார் இப்போ லாஸ்ட்டாக சொன்னது சார் 1945 சார், 1945 சார். கடைசி விட 1943. ஓகே சார், தேங்க்யூ சார். ரைட், அது ஒரு செஷனாக நாங்கள் நடத்தின தகவல் ஒரு வினாத்தாளாகவே நான் அதை தயாரித்திருந்தேன் உங்களுக்கு இலகுவாக இருக்கிறதுக்காக. ரைட், அடுத்த ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் ஒன்றை பார்ப்போம். இதில் தெரிந்த விடயங்களாக இருந்தால் நாங்கள் அதை மீட்டு கொள்வதற்கும், தெரியாத விடயங்களாக இருந்தால் அதை சரியாக தெரிந்து கொள்வதற்கும் இந்த செஷனை பயன்படுத்தி கொள்வோம். அதில் முதலாவது வந்து தேசிய கல்வி கல்லூரி தொடர்பான சில விடயங்களை பார்ப்போம். அது நான் முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆசிரியர்களுக்கு இலங்கையில வந்து சேவை முன்பயிற்சியை அளிக்கின்ற பிரதானமான ஒரு நிறுவனமாக இந்த தேசிய கல்வியியல் கல்லூரிகள் காணப்படுது. நாடளாவிய ரீதியில 19 கல்வியியல் கல்லூரிகள் இயங்கி வருது. அந்த கல்வியியல் கல்லூரிகளை உருவாக்கத்துல முன்னோடியாக இருந்தவர் அப்போது கல்வி அமைச்சராக இருந்த திரு ரணில் விக்ரமசிங்க. அத சில நேரம் கேட்கக்கூடும், ஏன்னா அவர் இப்ப ஜனாதிபதியா இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கலாம். இல்ல ஏக்கு என்ன வரும், இதெல்லாம் படிச்சிருக்கோம் மின்னேரம், சொல்லுங்க. 1985 1986
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1986 ஆம் ஆண்டு இலங்கையில கல்வியியல் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டது. அதனுடைய சட்டம் எது? ஒரு குறிப்பிட்ட ஒரு சட்டத்தின் படித்தான் அது உருவாக்கப்பட்டிருந்தது. 1986 தேசிய கல்வி கல்லூரி சட்டம். இதுல சட்டம் என்று சொல்றது வந்து அதை உருவாக்குவதற்கு, அதாவது பாராளுமன்றத்துல ஸ்பெஷலாக ஒரு சட்டம் ஒன்றை கொண்டு வந்து தான் இதை உருவாக்கி இருந்தாங்க, அதாவது கல்வியியல் கல்லூரிகளை. அது என்ன சட்டம் என்று சொன்னா, 1986 ஆம் ஆண்டின் தேசிய கல்வியல் ஆயிரத்தி கல்லூரி தொள்ளாயிரத்தி 1986 ஆம் ஆண்டின் 30ஆம் இலக்க இலங்கை கல்வியியல் கல்லூரி சட்டம், 1986 30ஆம் இலக்க கல்வியியல் கல்லூரி சட்டத்தின் படித்தான் இலங்கையில கல்வியியல் கல்லூரிகள் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்ப இலங்கையில் இருக்கிற சட்டங்கள்ல, கல்வியோடு தொடர்புடைய சட்டங்கள்ல இந்த சட்டம் பிரதானமானது. இந்த கல்வியியல் கல்லூரியிட நிர்வாகத்திலிருந்து எல்லா அமைப்புகளும் இந்த சட்டத்துல உள்ளடக்கப்பட்டிருக்கு. தற்போதைய எண்ணிக்கை நான் முதல்ல தான் சொன்னேன், 19 கல்வியியல் கல்லூரிகள் இயங்குது. அதாவது ஆசிரியர் கல்வி சம்பந்தமான தற்போதைய நிலைமையை பத்தியன்னு சொல்லி தெளிவாகவே வருத்த மாநில கொடுத்திருக்கிறாங்க. ஆசிரியர் கல்வி, ரைட், கல்வித்துறை தாம் சம்பந்தமான தகவல்கள் என்று சொல்லி ஆசிரியர் கல்வி சம்பந்தமான விடயங்கள் என்று சொல்றது இந்த விடயங்களை தான், ஆசிரியர் கல்வி இதோட சம்பந்தப்படுற விடயங்கள். எஸ்கியூஸ் மீ சார், ஆ சார் பிஏ கொஞ்சம் சொல்லுறீங்களா சார் மறுபடி? பி உருவாக்கப்பட்ட சட்டம் 1986 ஆம் ஆண்டின் 30ஆம் இலக்க இலங்கை கல்வியியல் கல்லூரிகள் சட்டம். தேங்க் யூ சார். தற்போதைய எண்ணிக்கை அது அந்த 19 எவை என்று கேள்வி வரப்போற இல்ல, அதெல்லாம் பாடமாக்குவது தேவையற்ற விடயம். தற்போதைய எண்ணிக்கை அந்த 19லயும் சில ஸ்பெஷலான கல்வியியல் கல்லூரிகள் காணப்படலாம். உதாரணத்துக்கு பெருந்தோட்டத்துறை சார்ந்த பெற்றோருடைய பிள்ளைகளை இணைத்துக் கொள்கின்ற ஒரு கல்வியியல் கல்லூரி காணப்படுது, அது நுவரெலியா மாவட்டத்தில் காணப்படுது, பத்தனை ஸ்ரீபாத கல்வியியல் கல்லூரி. அந்த மாதிரி ஸ்பெஷலா ஏதாவது கல்லூரி கல்லூரி இது இருந்தா அதுகளை தெரிஞ்சு கொள்ளணும். அதை தவிர வேறொன்றும் இதுல சொல்றதுக்கு இல்ல, 19 எண்ணிக்கை மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. எஸ்கியூஸ் சார், முதலாவதாக உருவாக்கப்பட்டது இறுதியாக உருவாக்கப்பட்டது அப்படி எதுவும் கேள்விகள் வராதா சார்? முதலாவது பாப்போம், இதுல லிஸ்ட்ல இருக்கும் பாப்போம், முக்கியமான தகவலை தான் தொகுத்திருப்போம். இந்த எஸ்கியூஸ் சார், கல்லூரிகளுக்கு பொறுப்பானவர், கல்லூரிகளுக்கு இப்ப பாடசாலை எடுத்த பிள்ளைகள் அந்த பதவியிட பெயர்கள் தெரியணும், பாடசாலை எடுத்த அதிபர். அதே போல பல்கலைக்கழகமாக இருந்தா உபவேந்தர், வலயக்கல்வி அலுவலகமா இருந்தா வலயக்கல்வி பணிப்பாளர், கோட்டக்கல்வி காரியாலயமா இருந்தா கோட்டக்கல்வி பணிப்பாளர். இப்படி அந்த பதவி பெயர்கள் தெரியணும் எங்களுக்கு. வகுப்பண்டா வகுப்பாசிரியர், அதுவும் ஒரு போஸ்ட் தான், அது பாடசாலை உள்ளுக்கே இருக்கிற போஸ்ட்னால பெருசாத ஆக்கள் கணக்கெடுக்கிற இல்ல. வகுப்பாசிரியர் என்றதும் ஒரு பதவி தான். பகுதி தலைவர், இதெல்லாம் அந்தந்த தொழிலுக்கேற்றாற் போல இருக்கிற சில பதவிகளோட பெயர்கள்.
அதே போல இந்த கல்லூரிகளுக்கு பொறுப்பாக இருக்கிறவர்கள் நாம சொல்றது பீடாதிபதி என்று. பீடாதிபதி அதிபர் என்று சொல்றேன், பீடாதிபதி உபபீடாதிபதி அப்படிதான் சொல்லணும். பதவிக்கு பொறுப்பானவர். இதுவே பிள்ளைகள் கல்வியியல் கல்லூரிகள் இல்லாம சார் அது ஆசிரியர் இன்னொரு அரசு கொஞ்சம் சொல்லுங்களேன் சார், கல்லூரிகள் இருக்கு. ஓ, அதை மறுபடியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அதாவது கல்வித்துறையில இருக்கின்ற நிறுவனங்கள் இருக்கு தானே, அந்த நிறுவனங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றவர்களுக்கு ஒவ்வொரு பேர்கள் இருக்குது. இப்ப பாடசாலை எடுத்தா பாடசாலைகள்ல அதிபர், அவருக்கு கீழே வேலை செய்ய அதாவதுக்கு இரண்டாவதா இருக்கிறவர் வந்து உபாதிபர். உபாதிபர் அவரை போய் முகாமையாளர்ண்டோ தலைவர் என்றோ சொல்லவே இல்லை, அதிபர் பாடசாலை என்ற அதிபர். அது போல பல்கலைக்கழகமாக இருந்தா, பல்கலைக்கழகமாக இருந்தா உபவேந்தர். பல்கலைக்கழகங்கள்ல உபவேந்தர் தான் பல்கலைக்கழகத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர். சரி, அது போல கோட்டக்கல்வி காரியாலயங்கள், இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இது இந்த பேர்கள்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். கோட்டக்கல்வி காரியாலயம் என்றா என்னது, அது என்ன வேலை நடக்குது, அதை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அது பிரதானமான அம்சம், கோட்டக்கல்வி காரியாலயம். அந்த பேர்களும் சரியா தெரிஞ்சிருக்கணும். கோட்டக்கல்வி காரியாலயத்துக்கு பொறுப்பானவர் வந்து கோட்டக்கல்வி அதிகாரி, கோட்டக்கல்வி பணிப்பாளர், கோட்டக்கல்வி பணிப்பாளர். வளையமாக இருந்தால் வளையக்கல்வி பணிப்பாளர், வளையக்கல்வி பணிப்பாளர். இது எக்ஸாம் பேப்பர்ல வந்தோன்னா குழம்பி நிற்பீங்க, எது எது அப்படி. அந்த அந்த போஸ்ட் சரியா தெரிஞ்சிருக்கணும், வளையக்கல்வி பணிப்பாளர். அதே போல மாகாண கல்வி திணைக்களம் ஒன்று இருக்கும், மாகாண கல்வி திணைக்களம் யார் பொறுப்பானவர்? மாகாண கல்வி பணிப்பாளர். மாகாண கல்வி பணிப்பாளர், மாகாண கல்வி பணிப்பாளர், மாகாண கல்வி பணிப்பாளர். அதே போல மாகாண கல்வி அமைச்சு, மாகாண கல்வி அமைச்சிட பொறுப்பானவர் யாரு? ஆளுநரா சார், கல்வி அமைச்சின் செயலாளர். கல்வி மாகாண அமைச்சின் கல்வி செயலாளர். அமைச்சின் செயலாளர், மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர். மாகாண கல்வி அமைச்சர் அல்ல, அவர் அரசியல் ரீதியா நியமிக்கப்படுகின்ற ஒரு நபர், அவர் அல்ல. மாகாண கல்வி அமைச்சுக்கு பிரதான நிர்வாகி வந்து மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர். மாகாண கல்வி பணிப்பாளர் அல்ல, மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர். செக்ரட்டரி ஒருத்தர் இருப்பார், அவர் தான் உங்களுக்கு நியமனம் தரப்போறவர். உங்களுக்கு நியமனம், உங்களோட நியமன அதிகாரி அவர் தான், மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர். அவர் தான் அதுல கையொப்பம் இடுவார் உங்களோட நியமன கடிதத்துல.
ரைட். அதன்படி பார்க்கும்போது இதுல பீடாதிபதிகள் பொறுப்பானவர்களாக இருப்பார்கள். எனவே அந்த சொற்பிரவங்களை சரியாக புரிஞ்சு கொண்டா சரி. அடுத்தது, இலங்கையில் முதலாவதாக உருவாக்கப்பட்ட கல்வியியல் கல்லூரி. இதுல என்ன என்ன தேசிய கல்வியியல் கல்லூரி சார். அது மட்டும் இல்ல, மகாவலி மட்டும் இல்ல, கல்வியியல் கல்லூரிகள் 5 ஒரே தடவையில இலங்கையில ஆரம்பிக்கப்பட்டது. 5 கல்வியியல் கல்லூரிகள் இதனுடைய ஆரம்ப ஸ்டார்ட்லேயே தொடங்கப்பட்டதா சொல்லப்படுது. அதுல மகாவலி கல்வியியல் கல்லூரியும் உண்டு. சரி, அதுல எதெதுண்டு கேட்க போறது இல்லை. வயாங்கொட, பஸ்துன்ரட்ட, இப்படி 5 கல்வியியல் கல்லூரிகள் வந்து ஒரே தடவையில இலங்கையில ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அதுல கேட்கறதுக்கு சான்ஸ் குறைவே. எதுன்னு சொல்லி முதலில் 5 கல்வியியல் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் மீதி இருக்கின்ற கல்வியியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டது. அதில் அந்த மகாவலி கல்வியியல் கல்லூரி வந்து 1948 அந்த காலத்துல வந்து ஒரு ஆர்மி கேம்பாக, ஒரு இராணுவ முகாமாக இருந்ததாக சொல்லப்படுது. ஒரு இராணுவ முகாமத்தான் அவசர அவசரமாக கிளீன் பண்ணி கல்வியியல் கல்லூரியாக ஸ்தாபித்ததாக சொல்லப்படுது. இதை நான் முதல்ல சொன்னது, இந்த எஃப் வந்து நான் முதல்ல டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். இலங்கையில் கல்வியியல் கல்லூரிகளை உருவாக்குவதில் முன்னோடியாக இருந்தவர் யார் என்று சொல்லி, திரு ரணில் விக்ரமசிங்க தான் அதுல முன்னோடியாக இருந்து செயற்பட்டிருந்தார். அது பெரிய ஒரு சேவையாக இன்னமும் பேசப்படுது. ஏண்டா இலங்கையினுடைய பாடசாலை அமைப்பில கல்வியியல் கல்லூரி ஆசிரியர்கள் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. சராசரியாக வருடத்துக்கு முன்பு 3000-3500 பேர், இப்ப கடந்த வருஷத்துல எல்லாம் 6000 பேர் முழு நாட்டிலையும் பாடசாலைகள்ல ஆசிரியர்களாக நியமனம் பெற்றிருந்தார். இதனுடைய எதிர்கால போக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, 2024 தான் அரசாங்கம் சொன்னது, ஆனா இதுவரைக்கும் எந்த ஏற்பாடும் இல்லை. இப்ப அடுத்த வருஷம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த 19 கல்வியியல் கல்லூரிகளையும் ஒன்றிணைத்து ஒரு பல்கலைக்கழகம் அமைத்து அதுல ஆசிரியர்களுக்கு பிஎட் பட்டம், பிஇடி பட்டம் வழங்க போவதாக சொல்லப்படுது. ஒரு பல்கலைக்கழகம், இந்த கல்வியியல் கல்லூரிகள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு பொதுவான பல்கலைக்கழகம் ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது எதிர்கால போக்கு, இந்த கல்வியியல் கல்லூரிகளினுடைய எதிர்கால போக்கு. அதுல இந்த கல்வியியல் கல்லூரிகளை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் விசேடமாக. அதுல தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்துக்கு என்று சொல்லி ஸ்பெஷலா ஒரு கல்வியியல் கல்லூரி அமைத்திருந்தார்கள். ஆனா வேற வேற பாடங்களும் இப்ப நடக்குது. ஐசிடி, தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப அந்த பாடத்துக்கு வந்து ருவான்புர தேசிய கல்வியியல் கல்லூரி உருவாக்கப்பட்டது. ருவான்புர, ருவான்புர தேசிய கல்வியியல் கல்லூரி, இது ரத்தினபுரியில இருக்குது. சப்ரகம ரத்தினபுரி மாவட்டத்துல காவத்த என்ற இடத்துல காணப்படுது. ஆங்கிலம் பேராதனிய, பேராதனியில் இருக்கிற கல்வியியல் கல்லூரியில இங்கிலீஷ் சொன்னாலும் அது தனித்துவமா பேண முடியல. இப்ப வேற வேற கோர்ஸ்களும் நடத்துறாங்க. அதுகள வணிகம் வந்து மகரகம, மகரகமில் ஒரு கல்வியியல் கல்லூரி இருக்குது எண்ணெயில, அதுல வணிகத்துறைக்கு ஒரு ஸ்பெஷலா சொல்லப்பட்டது. இது உவா தேசிய கல்வியியல் கல்லூரி. அதுலதான் தொழில்நுட்பத்து கண்டு சொல்லி 20வது கல்வியியல் கல்லூரி அமைக்கப்படுது தொழில்நுட்ப பாடங்களுக்கு. ஆனா அதுவும் எதிர்காலத்துல வேற வேற கோர்ஸ்களை நடத்துவாங்க. இனி வசதியை பொறுத்து வேற வேற கோர்ஸ்களை நடத்துவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், உடற்கல்விக்கு எது
உவா தேசிய கல்வியியல் கல்லூரி, அது பண்டாரவளையில இருப்பதா சொல்லப்படுது. பண்டாரவளை தேசிய கல்வியியல் கல்லூரினாலும் சரி. தொழில்நுட்பத்துக்கு தொழில்நுட்பம் வந்து அப்ப குழியாப்பிட்டிய, அது இன்னும் லிஸ்டுக்குள்ள இல்லை, இன்னும் லிஸ்டுக்குள்ள வரல தானே. தொழில்நுட்ப பாடங்களுக்கு, தொழில்நுட்ப பாடங்களுக்கு, தொழில்நுட்ப பாடங்களுக்கான கல்வியியல் கல்லூரி பண்டாரவளை, சாரி குளியாப்பிட்டி என்ற இடத்துல அமைக்கப்பட்டு வருது. சார், வணிக பாடத்துக்கு என்ன? வணிகம் வந்தப்ப மகரகம். தேங்க்யூ சார். இப்படி கல்வித்துறையோட இருக்கிற முக்கியமான விஷயங்கள் அலசி தேடணும், தேடி எடுக்கணும். இதுலதான் நிறையவே தீர்மானிக்கப்பட போகுது. தகவல்கள் சரியா தெரியலாட்டி அதுலண்டா கணக்குகள் ஏதாவது செய்து புள்ளி எடுத்துடலாம். கணக்கு பை தானே அதுல வரப்போகுது கூட. இதுல தகவல்கள், சரியான தகவல்கள் இல்லாட்டி எங்களுக்கு 40 புள்ளிக்கு போயிடாம போகலாம். இதான் நான் சொன்னது கே எழுத்துல. பெருந்தோட்டத்துறை சார் மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட விசேடமான கல்வியியல் கல்லூரி பத்தனை ஸ்ரீபாத கல்வியியல் கல்லூரி. இந்த கல்வியியல் கல்லூரி அமைக்கிறதுக்கு ஜேர்மனிய அரசு உதவியதாக சொல்லப்படுது. ஜேர்மனிய நாடுட உதவியோட தான் இந்த கல்வியியல் கல்லூரி அமைக்கப்பட்டது. அடுத்து வந்து பாருங்க, கல்வி வெளியீட்டு திணைக்களம் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் தொகுத்திருக்கிறோம். அதுல முக்கியமான தகவல்கள் எடுத்திருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நிறுவனம் வந்து கல்வி அமைச்சினுடைய ஒரு துணை நிறுவனம். கல்வி வெளியீட்டு திணைக்களம் என்றது கல்வி அமைச்சின் கீழ் இயங்குகின்ற ஒரு நிறுவனம். சரி, கல்வி அமைச்சின் கீழ் இயங்குகின்ற பல நிறுவனங்கள்ல இந்த கல்வி வெளியீட்டு திணைக்களமும் ஒன்று. சரி, இதனுடைய உருவாக்கம் வந்து பிள்ளைகள் சொல்லப்படுது 1965 ஆம் ஆண்டு இந்த கல்வி வெளியீட்டு திணைக்களம் ஸ்தாபிக்கப்பட்டது. இதனுடைய அமைவிடம் வந்து பொதுவாக கல்வி அமைச்சில தான் இயங்குகிறது. 4வது மாடியில இலங்கை கல்வி அமைச்சில தான் இது இயங்கி வருது. பத்திரமுல்லை இலங்கை கல்வி அமைச்சின் கீழே தான் இயங்குது. நேரடியாக கல்வி அமைச்சில தான் இயங்கி வருது. இது கிளைகள் என்று சொல்றனா பிள்ளைகள், இந்த கல்வி வெளியீட்டு திணைக்களத்தினுடைய வெளியீடுகளை விற்பனை செய்கின்ற சில அமைப்பு யாழ்ப்பாணத்திலேயும் இருக்கு. இதில் ஒரு கிளை உண்டு. 6 புத்தக விநியோக நிலையங்கள் காணப்படுது. புக் ஷாப்புகள் மாதிரி மாரகமையில உண்டு. அந்த மாதிரி சில இடங்கள்ல காணப்படுது. 6 கிளைகள் அல்லது விற்பனை நிலையங்கள் காணப்படுது. நீங்க அந்த புத்தகங்கள் கைடுகளை பிரைவேட் ஸ்கூல்களை சேர்ந்தவங்க காசுக்கு வாங்குவாங்க, தள்ளிக்கு வாங்கலாம். அதில் பிரைஸ் எல்லாம் போட்டிருக்கும், அதுல விலைகள் எல்லாம். அப்ப பிரைவேட் ஸ்கூல்கள் வந்து இவங்க கிட்ட காசு கொடுத்து வாங்கணும். பிரிவினாக்களும் அரச பாடசாலைகளும் வந்து ஃப்ரீ, அது அவங்களுக்கு வந்து இலவசமாகவே பாட புத்தகங்கள் வந்து விநியோகிக்கப்படுது. இதனுடைய பணிகள் பார்த்தீங்கன்னு சொன்னா, கல்வி வெளியீட்டு திணைக்களத்தினுடைய பணிகள் ஒன்று பாட புத்தகங்களை அச்சிடல். பாட புத்தகங்களை, பாடசாலை மாணவர்களுக்குரிய பாட புத்தகங்களை அச்சிடுதல்.
ஆசிரியர் கை நூல்கள், அதாவது ஆசிரியர் வழிகாட்டி நூல்களை அச்சிட, தயாரித்தல் அல்ல, ஆசிரியர் வழிகாட்டி நூல்களை அச்சிடுதல். மூன்றாவது, பாடநூல்களையும் ஆசிரியர் கை நூல்களையும் விநியோகித்தல். ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஜோனல் எடுக்கேஷன் ஆபீஸ் சம்பந்தமான சில தகவல்கள். இது என்ன உருவாக்கம் வந்து பிள்ளையில் நடந்தது 1995. பழைய கல்வி காரியாலயங்கள் 1995 உருவாக்கப்பட்டது. இதுல தற்போதைய எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும், 100. எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை 150 மாற இருக்குது. அது பார்ப்போம், அது அந்த நேரம் பார்த்துக் கொள்வோம். எதிர்பார்க்கப்படுற எண்ணிக்கை 150. வலயக்கல்வி காரியாலய பொறுப்பாளர் யார் என்று சொன்னா வலயக்கல்வி அதிகாரி, அந்த வலயக்கல்வி பணிப்பாளர். வலயக்கல்வி பணிப்பாளர். இதுல பிரிவுகள் காணப்படும் பிள்ளைகள், டி, பல பிரிவுகள் இருக்கும். அதுல நிதி, நிதி பிரிவு ஒன்று இருக்கும். அந்த ஆபீஸ் உள்ளுக்கு பல யூனிட் இருக்கும். அதுல ஒன்று நிதி பிரிவு, கல்வி அபிவிருத்தி பிரிவு, கல்வி அபிவிருத்தி பிரிவு, நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம், ஆளணி முகாமைத்துவம், ஆளணி முகாமைத்துவம், இப்படி பல பிரிவுகள் அதுக்கு காணப்படும். ஒரு வலயக்கல்வி காரியாலயம் பெரிய ஒரு அமைப்பு பிள்ளைகள். அதுல அதுல தான் சம்பளங்கள்லாம் டீச்சர்ஸ்க்கு கொடுக்கறது, சம்பளங்கள், ஆசிரியர்களுடைய தனிப்பட்ட கோவைகள், பர்சனல் ஃபைல்ஸ். இப்ப நீங்க நியமனம் பெற்று வந்தோடனே உங்களோட பர்சனல் ஃபைல் ஒண்ணு வலயக்கல்வி காரியாலயத்துல கோவைப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஸ்கூல்லேயும் ஒன்று இருக்கும் உங்களோட கோவை, அதுல தானே உங்களோட விபரம் எல்லாம் போட்டு வைக்கிறது. ஆனா ஸ்கூல்ல உள்ளதெல்லாம் அன்ஒபிஷியலி தான், அது அதுல உள்ளதை நாங்க பெருசா பாக்குறது இல்ல. இந்த வலயக்கல்வி காரியாலயங்கள்ல பேணப்படுற பர்சனல் ஃபைல் தான் பிரதானமானது.
உங்களுடைய தொழில் வரலாறு அதுல இருக்கும். அப்படியே நீங்க எப்ப நியமனம் பெற்றீங்க, எப்ப ட்ரைனிங் முடிச்சிங்க, எப்ப டிகிரி முடிச்சிங்க, எல்லா விவரங்களும் அந்த கோவைகள்ல இருக்கும். அதெல்லாம் இந்த இதுல உள்ள ஒரு பிரிவுல, ஆளணி பிரிவுல பராமரித்து வச்சிருப்பாங்க. அப்புறம் நிதி பிரிவுல தான் சம்பளம் வழங்கப்படும். நிதி பிரிவு ஒன்று இருக்கு தானே, உங்களுக்கு சம்பளம் எல்லாம் பேஷீட் எல்லாம் தயாரிக்கிறது நிதி பிரிவு. இதாண்டா நேரம் ரெடியா பாடமாக்க வச்சிருப்பீங்களா இருக்கும். அதிக எண்ணிக்கை காணப்படும் மாகாணம், எந்த மாகாணத்துல அதிக எண்ணிக்கையான கல்வி வளையங்கள் காணப்படுது? கிழக்கு மாகாணம். முதல்ல சொன்னேன் கிழக்கு மாகாணத்துல, கிழக்கு மாகாணத்துல தான் அதிக எண்ணிக்கையான கல்வி வளையங்கள் காணப்படுது. 17 கல்வி வளையங்கள் அந்த கிழக்கு மாகாணத்துல இருக்கு. அப்ப குறைவான கல்வி வளையங்கள் உள்ள மாகாணம் எது? குறைவான, ரொம்ப குறைவான கல்வி வளையங்களை கொண்ட மாகாணமாக திகழ்கிறது சப்ரகமு மாகாணத்துல தான் குறைவான கல்வி வளையங்கள் இருக்குது. 7 கல்வி வளையங்கள் தான் சப்ரகமுவில இருக்குது. ஆனா அம்பாறை அந்த கிழக்கு மாகாணத்துல 17 கல்வி வளையங்கள் இயங்கி வருது. அதிக எண்ணிக்கை காணப்படும் மாவட்டம் எது? வளையங்கள் அதிகமா உள்ள மாவட்டம் குருநாகல். உணரவில்லை. என்னன்னு சொன்னா அதிக எண்ணிக்கையான கல்வி வளையங்கள் உள்ள மாவட்டம் யாரு? அனுராதபுரம் சொன்னீங்க. அதிக எண்ணிக்கையான கல்வி வளையங்கள் காணப்படுகின்ற மாவட்டமாக அம்பாறை மாவட்டம் காணப்படுது. 7 கல்வி
வளையங்கள் அங்க காணப்படுது. அதாவது கிழக்குல கிழக்கு மாகாணத்துல 17 கல்வி வளையங்கள் இருக்குது. அதுல 7 கல்வி வளையங்கள் அம்பாறை மாவட்டத்துல காணப்படுது. அதிக எண்ணிக்கையில காணப்படுற வளையங்கள் அம்பாறை மாவட்டத்துல இயங்கி வருது. குறைவான எண்ணிக்கை காணப்படும் மாகாணம் நான் முதல்ல பார்த்தோம் சப்ரகமுவ, மிக குறைவான கல்வி வளையங்கள் காணப்படுகின்ற மாகாணம். அடுத்து குறைவான எண்ணிக்கை காணப்படும் மாவட்டம், மாவட்ட அடிப்படையில் பார்க்கின்ற போது மிக குறைவான எண்ணிக்கை கொண்ட மாவட்டம் எது சொல்லுங்க பார்ப்போம். கிளிநொச்சி சார். அதுல என்னன்னு சொன்ன பிள்ளைகள் இப்படித்தான், இப்ப குறைவான எண்ணிக்கை காணப்படுகின்ற மாவட்டம் வந்து 2-3 இருக்குது. மாவட்ட அடிப்படையில பார்த்தா ஆ குறைஞ்சது ரெண்டு, ஆ குறைஞ்சது ரெண்டு கோட்டங்கள், ரெண்டு வளையங்கள் உள்ள மாவட்டங்கள் பல இருக்குது, ஒன்றண்டு இல்ல. சார் அதுல இருக்குது மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, அந்த அப்படி நிறைய மாவட்டங்கள் காணப்படுது. புத்தளம், அதெல்லாம் ரெண்டு, அந்த மாவட்டத்திலே ரெண்டு வளையம் தான் இருக்கு. அப்ப ரொம்ப சிரமமா இருக்கும் அந்த பாடசாலைகள் அங்க இயங்கி வாரது, வசதிகள் செய்ய இயலாது. அடுத்து அதிக எண்ணிக்கையான பாடசாலைகளை கொண்ட வளையம் வந்து தெஹியோவிட்ட, ரொம்ப அதிகமான பாடசாலைகளை உள்ளடக்கிய கல்வி வளையம், அதாவது ரொம்ப பெரிய கல்வி வளையம் என்று அது சொல்றது. தெஹியோவிட்ட கல்வி வளையம் எல்லாம் சார். 225 ஏச்சிக்கோங்க வழங்கலாமா? முதல்ல உள்ள கேள்விக்கு என்ன சார் விட? குறைவான எண்ணிக்கை காணப்படும் மாவட்டமா? ஆமா சார். அதுல நிறைய இருக்கம்மா, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி. ஓகே சார், தேங்க்யூ. புத்தளமும் இருக்கு, புத்தளமும் ரெண்டு தான். அது கொஞ்சம் அவதானத்துக்குள்ள தகவல் ஒன்று தான். ஆ குறைஞ்சது ரெண்டு, அந்த எண்ணிக்கை பொதுவா வடக்கு மாகாணங்கள் மாவட்டங்கள் மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி. அது நேரம் வடமேல் மாகாணத்துல புத்தளம், புத்தளத்திலையும் ரெண்டு கல்வி வளையம்தான் காணப்படுது. கேகாலையில 3 கல்வி வளையங்கள் காணப்படுது. அடுத்த ஸ்டெப்ல கேகாலை தான் இருக்கு, 3 கல்வி வளையங்கள் தான் அங்கேயும் இருக்குது. பெரிய வளையம் தெஹியோவிட்ட, பெரிய வளையம் என்றது சொல்லப்படுது அதிக எண்ணிக்கையான பாடசாலைகளை உள்ளடக்கிய நிலப்பரப்பிலையும் பெரிய வளையம் அதுதான் தெஹியோவிட்ட. அடுத்து கல்வி கோட்டங்களை பத்தியும் பார்ப்போம், பொதுவா எல்லாம் அலசக்கூடியதாக. இதன் உருவாக்கம் 86ல, அதாவது இலங்கையில வந்து கல்வி கோட்டங்கள்ன்றது ரொம்ப பழைய அமைப்பு, பிறகுதான் வளையங்கள் வந்தது, கோட்டங்கள் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு உருவாக்கப்பட்டது. 1986ல கல்வி கோட்டங்கள் உருவாக்கப்பட்டது. இதனுடைய எண்ணிக்கை தற்போது 312, 312 கோட்டக்கல்வி காரியாலயங்கள் தற்போது இயங்கி வருது. இல்ல பொறுப்பானவர் என்று சொல்ற நேரம் அந்த கோட்டங்களுக்கு பொறுப்பா இருக்கிறவர் வந்து நான் முதல்ல உங்களுக்கு சொல்லி தந்தேன், கோட்டக்கல்வி பணிப்பாளர், கோட்டக்கல்வி தலைவர், கோட்டக்கல்வி அதிகாரி அப்படி எதுவும் சொல்ற இல்ல. அந்த பதவியிட பெயர் கோட்டக்கல்வி பணிப்பாளர். கல்வி கோட்டங்களுக்கு கோட்டக்கல்வி பணிப்பாளர். கோட்டக்கல்வி பணிப்பாளர் நியமிப்பது யாரு? பழைய கல்வி பணிப்பாளர் சார். கோட்டக்கல்வி பணிப்பாளரை நியமிக்கின்ற இது வந்து வளைய கல்வி பணிப்பாளர். வளையத்திட ஒரு பிரான்ச் மாதிரி தான் அந்த கோட்டக்கல்வி காரியாலயம் இருக்கும். அப்ப வளைய கல்வி பணிப்பாளருக்கு கீழே தான் கோட்டக்கல்வி பணிப்பாளர் செயற்படுவார். அதிக எண்ணிக்கையான கோட்டங்கள் எந்த மாகாணத்தில் இருக்கு? இலக்கு சார்.
இயக்கமாகணும். அதிக அளவான வளையங்கள் காணப்படுவது கிழக்கு மாகாணம், அதே நேரம் அதிக அளவு கல்வி கோட்டங்கள் காணப்படுவதும் கிழக்கு மாகாணத்துல. கிழக்கு மாகாணம் மாவட்டம் எது? எந்த மாவட்டத்தில் அதிக கோட்டங்கள் இருக்கு? கல்வி கோட்டங்கள் அதிகமாக காணப்படுகின்ற மாவட்டங்கள் ரெண்டு இருக்கு பிள்ளைகள் சம எண்ணிக்கையில. ஒன்று அனுராதபுரம், ஒன்று அனுராதபுரம், 22 கோட்டங்கள் இருக்கு. ரெண்டு குருநாகல், குருநாகல் அதிலும் 22 இருக்கு. இப்ப எதுவும் 23 வந்திருக்கலாம் பிள்ளைகள், அதுகளை நீங்க மைண்ட்ல எடுக்க வேணாம். 22 தான் எங்களோட சென்சஸ். சிலர் அத ரொம்ப பழைய தகவல் எல்லாம் எடுத்து என்ன டவுட் எல்லாம் கேட்டிருந்தாங்க, வேற நம்பர் எல்லாம் இருக்கு, அதுகள் தேடாதீங்க. நம்மளோட கிளாஸுக்கு வாராக்கள் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை, உங்களோட வினாத்தாளில் இந்த எண்ணிக்கைகள் இருக்கும். அடுத்து குறைவான கோட்டங்கள் காணப்படும் மாவட்டம் எது? எந்த மாவட்டத்துல ரொம்ப குறைவான கல்வி கோட்டங்கள் காணப்படுது? மதுரை. பதுளை மோனராகலேஸ்வர் ஓவா மாகாணம். குறைவான கோட்டங்கள் கல்வி கோட்டங்கள் காணப்படுகின்ற மாவட்டம், மாவட்ட அடிப்படையில பார்க்கும்போது பதுளை மோனராகலேஸ்வர் அதுலேயும் பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் கிளிநொச்சி மாவட்டத்துல 4 கோட்டங்கள் காணப்படுது. கிளிநொச்சி மாவட்டத்துல 2 வளையங்களும் 4 கல்வி கோட்டங்களும் காணப்படுது. அதான் குறைஞ்ச எண்ணிக்கை, 4 தான் குறைஞ்ச எண்ணிக்கை. கிளிநொச்சி, கிளிநொச்சி மாவட்டம் பதுளையெல்லாம் அல்ல. பதுளையெல்லாம் நல்ல நிறைய கோட்டங்கள் இருக்கு, 14 கல்வி கோட்டங்களை கொண்ட மாவட்டம் பதுள. அப்ப மாகாண அடிப்படையிலான தகவல்கள், இப்ப உதாரணத்துக்கு கிராஜுவேட் அப்பாயின்மெண்ட் எல்லாம் மாகாண மட்டத்துல கொடுத்திருந்தாங்க, அந்த நேரம் அந்த மாகாணத்துல உள்ள தகவல் தான் அநேகமா கேள்வியா கேட்கப்பட்டது இல்லைங்களா. இதுல அப்படி அல்ல, இதுல பொதுவான கேள்விகள், இது கல்வி அமைச்சு நடத்துற பரீட்சை, எனவே அது பொதுவான கேள்விகள் தான் இருக்கும். மாகாண மட்டத்துல இப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு வரும், நிறைய வந்து கல்வி அமைச்சிட வேலைகள் வேலை திட்டங்கள் தான் வரும். அடுத்து குறைவான கோட்டங்கள் சரி, அதுல ரெண்டு விஷயம் வந்துட்டு போல. குறைவான கோட்டங்கள் உள்ள மாகாணம் எது? வடமாகாணம். வடமாகாணம் சார். ஊவா மாகாணம் சார். குறைவான கல்வி கோட்டங்கள் உள்ள மாகாணம் வந்து ஊவா மாகாணம். பதுல மொனராகல டிஸ்ட்ரிக்ட் அந்த ஏரியா தான் குறைவான கல்வி கோட்டங்கள், வெறும் 23 கல்வி கோட்டங்கள் தான் அந்த மாவட்டத்துல இருக்குது. ஏன் எப்படி அது அமைக்கிறாங்கன்னு தெரியல, ஆனா ரொம்ப குறைவு அது, 23. சரி, அதே போல ஈஸ்டர்ன்ல கிழக்கு மாகாணத்துல 48 கோட்டங்கள் காணப்படுது, 2 மடங்கை விட அதிகம். அடுத்து பாடசாலைகள் பற்றிய தகவல்கள் இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட். அதுல அதிக எண்ணிக்கையான பாடசாலைகளை கொண்ட மாகாணம் முதல்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம், சென்ட்ரல் ப்ரொவின்ஸ், மத்திய மாகாணம். குறைவான பாடசாலைகளை கொண்ட மாகாணம் எது? மத்திய மாகாணம். ரொம்ப குறைவான ஸ்கூல்கள் மொத்த ஸ்கூல் தேசிய பாடசாலையும். எந்த மாகாணத்துல குறைவான ஸ்கூல்கள் இருக்கு? வடமத்திய மாகாணம். வடமத்திய மாகாணத்துல மிக குறைவான பாடசாலைகள் இருக்கின்ற மாகாணம் வந்து வடமத்திய மாகாணம். வடமத்திய மாகாணம் என்று சொல்றது அனுராதபுரம், புலனறுவை இந்த மாவட்டங்கள், அங்க ஸ்கூல்கள் குறைவு.
அதிக எண்ணிக்கையான பாடசாலைகளை கொண்ட மாவட்டம் என்னது? எந்த குருநகர். மாவட்டத்துல ரொம்ப கூட ஸ்கூல்? குருநகர் குருநாகல் சார். குருநாகல் குருநாகல் மாவட்டம். குருநாகல் அதிக எண்ணிக்கையான பாடசாலைகள் உள்ள மாவட்டம் குருநாகல். அது அடிக்கடி நீ கொழும்பத்தான் யாரும் சொல்றது, கொழும்புல அல்ல, கொழும்புல சிந்தனை வந்து பெரிய பெரிய ஸ்கூல்கள் தான். சரி. அடுத்து, ஏஎன்எஸ் அதிக எண்ணிக்கையான பாடசாலைகளை கொண்ட மாகாணம் மத்திய மாகாணம். கண்டி, நுவரெலிய, மாத்தளை இந்த மாவட்டங்களை உள்ளடக்கிய மத்திய மாகாணத்துல தான் அதிகமான ஸ்கூல்கள் காணப்படுது. அந்த எண்ணிக்கைகள் பெருசா தேவைப்படாத பிள்ளைகள், அந்த பெரிதா எண்ணிக்கை வர்றது மொத்த ஸ்கூல்கள எண்ணிக்கை இதுகள் தான் பிரதானமா வர்றது. மாகாண மட்டத்துல ஸ்கூல்கள் எண்ணிக்கையெல்லாம் அப்படி கேட்கப்படாது. குறைவான பாடசாலைகளை கொண்ட மாவட்டம் கிளிநொச்சி. கிளிநொச்சி சார். கிளிநொச்சி மாவட்டம். இதுகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க தினந்தோறும் ஸ்கூல்கள் மூடப்பட்டு வருது, பிள்ளைகளோட எண்ணிக்கை குறைவா இருக்கிறதுனால ஸ்கூல்கள் நிறைய மூடப்பட்டுச்சு. அங்க 104 ஸ்கூல் தான் அந்த மாவட்டத்துக்கே இருக்கு. கிளிநொச்சி மாவட்டத்துல தான் குறைவான பாடசாலைகள் கொண்ட மாவட்டம். அதிக மாணவர்களை கொண்ட மாவட்டம் எது? கொழும்பு. கொழும்பு இல்லாடி குருநகர் சார். கொழும்பு மாவட்டம். அதிக மாணவர்களை கொண்டிருக்கின்ற மாவட்டம் வந்து கொழும்பு. கொழும்புல வந்து 5000 விட அதிகமான மாணவர்கள் உள்ள ஸ்கூல்கள் நிறைய இருக்குது. ரைட். அடுத்து வந்து விசேட பாடசாலைகள் எத்தனை இருக்குது? விசேட பாடசாலைன்றா என்னது? முப்பத்தி ஸ்பெஷல் ரெண்டு சார். ஸ்கூல். முப்பத்தி ரெண்டு சார். விசேட பாடசாலைகள் 32 இருக்குது. இந்த விசேட பாடசாலை என்ன என்னன்னு கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி மறந்து போயிடும் நோட்ஸ். என்னது விசேட பாடசாலைகள்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், நான் எங்க கிளாஸ்ல அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். மாணவர்கள் பல வகையினர் காணப்படுவார்கள். அதுல உடல் உள ரீதியாக உள குறைபாடுன்ற என்னது? உடல் குறைபாடுன்ற என்னது? உள மன ரீதியாக குறைபாடு. ஓ, உடல் குறைபாடு. ரெண்டுமே கற்பித்தலுக்கு கஷ்டம் இந்த ரெண்டு பேத்துக்கும். உடல் குறைபாடு இருந்தாலும் கற்பிக்க கஷ்டம் டீச்சர்ஸுக்கு, உள குறைபாடு இருந்தாலும் கற்பிக்க கஷ்டம். உள குறைபாடுன்றது மன வளர்ச்சி மந்தமா இருக்கிறது. உடல் குறைபாடுனா உடல் ரீதியாக எங்களுக்கு நல்லாவே விளங்கும், நேரடியாக விளங்கும் அவங்களோட குறைபாடுகள். கை கையில எல்லாம் 5, 6, 7 விரல்கள் இருக்கும். அவங்களும் ஸ்பெஷல் நீட் தான், விசேட தேவை கொண்டவர். காதுல பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பகுதி வளர்ந்திருக்கும். அதாவது சாதாரண பிள்ளைகள்ல இருந்து கொஞ்சம் வேறுபட்ட வடிவினராக காணப்படுவாங்க அவங்க. இப்ப அந்த மாதிரி பிள்ளைகளை வந்து நீங்க நோர்மல் வகுப்பறையில வச்சு 10ஓட 11ஆ ஒரு வகுப்புக்குள்ள வச்சு படிப்பிக்க கஷ்டம். அது உங்களுக்கு புரியும், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் விளங்குதா? அப்ப நல்லா படிக்கிறவன் வந்து ஈஸியா படிச்சுட்டு போயிடுவான், ஆளுக்கு முன்னுக்கு கொப்பியை திருத்துறது கொண்டு வந்து தருவான். அதே நேரம் இந்த பின்தங்கி இருக்கிற பிள்ளைகள் தொடர்ந்து பின்னுக்கு போய் கொண்டிருப்பாங்க, டீச்சருக்கு தொடர்ந்து அதை கவனிக்கல. எனவே இலங்கையில வந்து இந்த மாதிரியான விசேட தேவை கொண்ட பிள்ளைகளுக்கு பாடசாலைகள் அமைத்து ஓரளவு செஞ்சு கொண்டு போறாங்க. அந்த மாதிரியான ஸ்கூல்கள் வந்து 32 ஸ்கூல்கள் இலங்கையில பதிவு செய்யப்பட்டிருக்குது. 32 விசேட தேவை கொண்ட பாடசாலைகள் உள்ளன. அடுத்தது தேசிய பாடசாலை, மாகாண பாடசாலை, இந்த எண்ண கருக்கள் நல்லா விளங்கணும் பிள்ளைகள் உங்களுக்கு. இதை எண்ணிக்கை மட்டும் இப்படி பாடமாக்கி வச்சு வேலை இல்லை, மறந்துடும். தேசிய பாடசாலை என்றது மத்திய அரசாங்கத்தினால நிர்வகிக்கப்படுகின்ற பாடசாலைகள். இலங்கையில ரெண்டு அரசாங்கங்கள் இருக்கு சரியா? ஒன்று மாகாண அரசு, மற்றது மத்திய அரசு. இப்போ இந்தியாவில எல்லாம் இருக்கு தானே தமிழ்நாடு, அந்த மாதிரி எங்களுக்கு பெரிய அதிகாரங்கள் இல்லை மாகாணத்துக்கு. ஓரளவு கல்வித்துறை அதிகாரங்கள் எல்லாம் இருக்குது.
அப்படி தேசிய பாடசாலை என்றது மத்திய அரசு கீழ் இயங்குகிறது, மற்றது மாகாண பாடசாலை என்றது இலங்கையில் உள்ள 9 மாகாணங்களுக்கு கீழே வர ஸ்கூல்கள். அப்ப அப்படி பார்க்கும்போது அதிக எண்ணிக்கையான தேசிய பாடசாலைகள் எந்த மாகாணத்துல இருக்குது? மேல் மேல் மாகாணத்தில் தான் அதிக எண்ணிக்கையான தேசிய பாடசாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதிக எண்ணிக்கையான தேசிய பாடசாலைகளை கொண்ட மாவட்டம் எது? எதா இருக்கும்? கொழும்பு மாவட்டம். கொழும்பு மாவட்டத்தில் தான் அதிக எண்ணிக்கையான தேசிய பாடசாலைகள் அமைய பெற்றுள்ளது. கொழும்பு. அதிக எண்ணிக்கையான தோட்டப்பாடசாலைகள். தோட்டப்பாடசாலைகள் என்றனால ரெண்டு வகை இருக்கு பிள்ளைகள். ஒன்று தோட்டங்களுக்கு உள்ளேயே இருக்கிற பாடசாலைகள், மற்றது தோட்டங்களுக்கு வெளியில் இருக்கிற பாடசாலைகள். அப்ப எதை பார்த்தாலும் தோட்டப்பாடசாலைகள் என்று சொல்ற நேரம் நுவரெலிய மாவட்டம்தான் அதிக எண்ணிக்கையான தோட்டப்பாடசாலைகளை உள்ளடக்கிய மாவட்டம். பொதுவாக தோட்டப்பாடசாலைகள் என்று சொல்றது நுவரெலிய, கண்டி, மாத்தல் அந்த மூணும் மத்திய மாகாணம் முழுக்க வரும். சப்ரகமும் ரெண்டு மாவட்டங்கள் வரும். கழுத்துறை மாவட்டத்திலே வரும். பதுல்ல, மொனராகல அந்த மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்கூல்கள் பரவலாக இருக்குது. உட்படுத்தல்கள் வியாசம் உள்ளடக்கல் அல்லது உள்ளடங்கல் உள்ளடங்கல் கல்வி. அதாவது 6வது, விசேட தேவை உள்ள மாணவர்களையும் சாதாரண வகுப்பறையில் வைத்து கற்பித்தல் செய்கின்ற கற்பித்தல் முறை. அதுக்கு ஒரு முறை ஒன்றே இருக்குது, உள்ளடங்கல் அல்லது உட்படுத்தல் கல்வி. உட்படுத்தல் கல்வி அல்லது உள்ளடங்கல் கல்வி. அப்ப நீங்க இப்பவே நினைச்சு கொள்ளுங்க, நீங்க ஒரு டீச்சரா போகும்போது ரெண்டு வகையான மூணு வகையான மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டி வரும் ஒரு நேரத்துல. அப்ப அவங்களையும் கொஞ்சம் விசேஷமாக நீங்க பார்த்துக்கொள்ள வேணும். பெற்றோர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதுதான் முக்கியமானது. விலங்குதா, நீங்க அந்த பிள்ளைகள் கொஞ்சம் விசேட தேவை உள்ளவர்கள் நீங்க கண்டுபிடிச்சு சொன்னாலும் பெற்றோர் தங்கட பிள்ளைகள் அப்படியானவர்கள் இல்லை என்று வாதிடுவாங்க. சரி, அதான் அது 7வது கேள்வி. விசேட தேவை கொண்ட மாணவர்கள் என்பவர் யார்? உடல் உள குறைபாடுள்ள மாணவர்கள். உடல் உள்ள குறைபாடுள்ள மாணவர்கள் அவங்களைத்தான் நாங்க விசேட தேவை கொண்ட மாணவர்கள் என்று சொல்றது. விசேஷமான உதவி அவருக்கு தேவைப்படும். உடல் உள குறைபாடுள்ள மாணவர் அல்லது சாதாரண மாணவர்கள் போல் கற்காதவர்கள். விசேட தேவை கொண்ட மாணவர்களிடம் காணக்கூடிய குறைபாடுகள் என்று சொல்லும் போது உளரீதியான குறைபாடுகள் சில நேரம் காண முடியாது, அவர்களுடைய நடத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். நடத்தை குறைபாடுகள் உள்ள பிள்ளைகளா இருப்பாங்க. நடத்தை குறைபாடுகள் நடத்தை குறைபாடுகள் என்று சொல்றது அதிக கோபம், பின்வாங்குகின்ற நிலைமை, ஏற்றல் குறைபாடு. அன்பு கொண்ட பிள்ளைகள்
ரைட். அதே நேரம் உடல் குறைபாடு உள்ள உடல் குறைபாடுகள், அதில் தான் நீங்கள் எழுதலாம். கண், காது போன்ற உடல் உறுப்புகளில் குறைபாடுகள் இருக்கிற போது பிள்ளைகள் உங்களுக்கு சரியான கஷ்டம், அவங்களுக்கு கற்பித்தல் செய்ய இயலாது. இப்போ காது சரியாக விளங்காத ஒருத்தருக்கு என்னத்தான் ஆசிரியர் அறிவுறுத்தல் கொடுத்தாலும் விளங்காது அவருக்கு, அப்போ கற்பிக்கல் இயலாது, செய்ய இயலாதானே. எனவே அவங்க விசேட தேவை கொண்ட மாணவர்களாக இருப்பார்கள். ரைட். இறுதியா ஒரு விஷயம் கேட்கிறேன், அதாவது இப்படியான உடல் குறைபாடு இருக்கிற பிள்ளைகளை, உள குறைபாடு விடுவோமே, காது கண் இதுகள்ல குறைபாடு உள்ள மாணவர்களை கற்பிக்கின்ற ஆசிரியர் எப்படி உதவலாம் சொல்லுங்க பாப்போம். யாராவது பெற்றோர்களுக்கு தேவை கொண்ட மாணவர்கள் உங்களோட வகுப்பறையில இருக்கிறாங்க என்ற விஷயம் வந்து பொதுவா தெரியாது, நான் முதல்ல சொன்னேன். பெற்றோர் அதை வந்து சொல்ல மாட்டாங்க உங்கள்கிட்ட, இவர் இப்படித்தான் இப்படித்தான் என்றத நூத்துல ஒரு 10 வீதமான பெற்றோர் தான் அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க. தண்ட பிள்ளைக்கு இருக்கிற குறைபாடு அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்படியான பிள்ளைகளை நீங்க சரியா அடையாளம் கண்டா பரீட்சை எழுதுற நேரம் வரைக்கும் உதவலாம். அவங்களை பரீட்சை திணைக்களத்துக்கு அறிவித்தால் அவங்க இலகுவாக பரீட்சைக்கு தோற்றத்துக்கு வாய்ப்புகள் செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப அந்த வாய்ப்பெல்லாம் இல்லா போயிரும் அந்த பிள்ளைகளை கவனிக்காட்டி. விசேட தேவை கொண்டு சரியா, அப்ப நாங்க சரியா அடையாளம் கண்டு அவங்களுக்கு உதவலாம் விசேட தேவை கொண்ட மாணவர்களுக்கு. எனவே அந்த விஷயத்த கொஞ்சம் சரியா உள்வாங்கிக் கொள்ளுங்க. உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல விசேட தேவை கொண்ட மாணவர்கள் அப்படின்னு சொல்லி கேள்விகள் அப்படி வந்தா இவங்களைத்தான் நாங்க குறிப்பிட்டு சொல்லப்படுது. எல்லா மாணவர்களுக்கும் கற்பிக்கிற முறை தான் சிறந்த முறை. அப்ப அந்த மாதிரி மாணவர்கள் இருப்பாங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு கண் காது குறைபாடு இருக்கவங்கன்னா அவங்கள வகுப்புல கொஞ்சம் என்ன செய்யறது, பின்வரிசையில நிறுத்தி விடுறதா, அவங்களுக்கு வகுப்பறைகளை கொஞ்சம் முன்னுக்கே இடம் ஒதுக்கி கொடுக்கணும், கொஞ்சம் முன் சீட்டுகள்ல. அதுக்கண்டு அவருக்கு அவனுக்கு காது கொஞ்சம் சரியா கேட்காது, கண் பார்வை குறைவா இருக்கிறதுனால கொஞ்சம் நான் முன்னுக்கு கூப்பிட்டு விட்டுருக்குறேன் அப்படி சொல்லக்கூடாது. அடுத்த நாளே வரமாட்டான் ஸ்கூல். ஏதோ ஒரு டெக்னிக்கை சரியா பாவிச்சு என்ன செய்யணும்னு சொன்னா, டீச்சர் குழு வேலைகள் கொடுக்க போறேன் அப்படி ஏதாவது செய்து அந்த பிள்ளைகளை முன் வரிசைக்கு கொண்டு வந்து விடுறதே பெரிய ஒரு வெற்றியாக கருதப்படும். இப்போ காது கேட்காத ஆளுக்கு நல்லா விளங்கும் அது. அதே நேரம் போர்டு, அதாவது சில பிள்ளைகளுக்கு குறும்பார்வை இருக்கும், அப்போ அந்த மாதிரி பிள்ளைகள் இருந்தா சரியா அடையாளம் கண்டு அவங்கள உரிய ஒரு இடத்துல இருத்தலாம். அது ஆசிரியர் உங்களோட மனநிலையை அறியறதுக்கு இந்த மாதிரியான ஏதாவது சில தகவல்களை கேள்விக்கு போடலாம். ரைட். ஓகே, அந்த தகவலோட இன்றைய செஷனை முடிக்கிறேன். நாளைக்கு சரியான டைம்ல நாங்கள் நுண்ணறிவு வகுப்புல சந்திப்போம். இதுகளோட ரெக்கார்டிங், அதாவது இன்றைக்கு வந்தாக்களுக்குண்ட ரெக்கார்டிங் தேவைப்படாது. மிஸ் ஆனவங்க கேள்விகள் இடையில வந்தவங்க அவங்களுக்கு வந்து அந்த ரெக்கார்டிங் எடுக்கலாம். இன்னும் 2 நாளில மாதிரி அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு எடுக்கக்கூடியதா இருக்கும். அதுக்கு உங்களோட இமெயில் ஜிமெயில் ஐடி தேவைப்படும். எதிர்கால செமினார்ல அந்த மாதிரி நீங்க பேமெண்ட்டை போட்டுட்டு உங்களுக்கு முழுமையான ரெக்கார்டிங் மற்றும் வினாத்தாள நாங்கள் தருவோம். இன்னும் இருப்பதோ குறிப்பிட்ட சில நாட்கள், அதாவது 1 மந்த் காலத்துல, இன்றைக்கு 3 நாள் முடிஞ்சது, இன்னைக்கு 20ஆம் தேதி, அங்கே ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் தான் இருக்குது.
ஒரு 25 26 நாட்கள் தான் இருக்கு. நீங்க முழுமையான பிராக்டிஸ் முழுமையா படிக்கணும், முழுமையா இருந்தால் ஓரளவு உங்களுக்கு புள்ளிகள் எடுப்பது மிக அவசியமானது என்பதை கவனத்தில் எடுத்து படிங்க. சொல்லுங்கம்மா. சார் முதல்ல கொஞ்சம் கவரேஜ் ப்ராப்ளமா இருந்தது சார். அந்த குறைந்த அளவு கோட்டங்களை கொண்ட மாகாணம் சொன்னீங்க தானே சார், அதை மட்டும் ஒருக்கா சொல்லுங்களேன் சார். மாகாணம் என்று சொல்ற நேரமா, அதிக அளவு கோட்டங்களை கொண்ட மாகாணம் வந்து கிழக்கு மாகாணம். ஓகே நாற்பத்தெட்டு சார். கோட்டங்கள் அங்க இருக்குது. குறைவான கோட்டம் வந்து ஊவா மாகாணம், பதுல அந்த ஏரியா. ஓகே சார், தேங்க் யூ சார். ஊவா மாகாணம். எக்ஸ்கியூஸ் சார், எக்ஸ்கியூஸ் சார். ஹலோ. சார், 1956ல் தாய்மொழி மூலமான கல்வி அறிமுகமானுச்சு சொன்னீங்க தானே சார். ஓ அதுக்கு முன்னுக்கு சார் ஆங்கில மொழி மூலமா தான் நடைமுறையில் இருந்துச்சா? அதுக்கு முன்னுக்கு குறிப்பிட்ட, அதாவது இடைநிலை ஆரம்ப பிரிவு வகுப்புகள் தாய்மொழியில நடந்தது, இடைநிலை எல்லாம் ஆங்கில மொழியில. சரி சரி சரியா? சரி 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 பிரைமரி பொதுவாக சிங்களம் தமிழ்ல நடந்தது. ஆறாம் சரி ஆண்டுக்கு மேல அவங்க ஓலவெல்லாம் எழுதினது இங்கிலீஷ்ல தான், இங்கிலீஷ் மொழி. ஆங்கில மொழியில தான் எக்ஸாம் எல்லாம் எழுதினது. சரி, 56ல் அறிமுகப்படுத்தப்பட்ட தம்பி 59ஆம் ஆண்டு முதலாவது பெஞ்ச் ஓலவில் எழுதினாங்க. இப்போ முதலாவது பேச்சு எப்போ சார் ஓடுவா? அந்த அளவு தேவைப்படாது மகன், அது அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா போதும். ஆயிரத்தி நெக்ஸ்ட் 1956ல் அந்த சார் வருஷத்தை சார் நினைவுபடுத்த தான் இலங்கையில அந்த மொழி சம்பந்தமான டவுட்டுகள் ஏதாவது இருந்தா அவசர சார் அழைப்பு ஒன்று சார் இருக்குது, நோட் சார் பண்ணி சார் வைங்க. 1956 அந்த அவசர அழைப்பு, டெலிபோன் ஹாட்லைன் அந்த ஒன்று. மொழி அது என்ன இது சார்? மொழி சம்பந்தமான விசாரணைகளுக்கு ஆயிரத்தி எக்ஸ்கியூஸ் தொள்ளாயிரத்தி சார், ஐம்பத்தி ஆறு எக்ஸ்கியூஸ் சார், இந்த கோட்டங்கள் வந்து குறைவான மாகாணம் மூவாவா இருந்தா சார், மாவட்டம் எப்படி சார் கிளிநொச்சி வரும்? அந்த மாகாணத்துக்குள்ளேயே உள்ள மாவட்டங்கள் குறைவான எண்ணிக்கையில தானே சார் இருக்கும்? விலகல. அப்ப நீங்க குறைவான குறைவான கோட்டங்கள் வந்து ஊவா மாகாணம் மாகாணம் வந்து தான் குறைவான கோட்டம். சார், அப்ப சார் ஊவா ஊவா மாகாணம் மாகாணம் வந்தா சார் மாவட்டம் எப்படி சார் கிளிநொச்சி ஆகும்? அந்த அதுவே மாகாணத்துக்குள்ள மாவட்டங்கள் சார் வரும். இல்ல, அப்படின்ட்டு இல்ல. பதுலையில 23 இருந்தா ஊவாவுல, அது ரெண்டு மாவட்டங்கள்லயும் கூட கூட இருக்குது. 23ண்டா சாரி சார். என்ன அப்படி யோசிக்கிறீங்க? 23ண்டா பதுலையிலே 14 இருக்கு கோட்டம், மீதி 9 எங்கேயோ அங்க இருக்கு மொனராகலையில. ரெண்டு தானே ஊவா மாகாணம். ஓகே சார், சரியா? தேங்க் யூ சார். சரி ரைட் சார். ரைட் ஓகே. அந்த எண்ணிக்கைகளை குழப்பி கொள்ளாம அழகா திரும்ப திரும்ப எழுதி எழுதி பாருங்க எண்ணிக்கை. அதுல அதுகள்ல மார்க்ஸ் சுவர் எடுத்துடலாம். மற்றதுகள்ல மார்க்ஸ்கள் இனி தகவல்கள் சரியா வாசிச்சு அறியணும், புதிய புதிய வேலை திட்டங்கள் எல்லாம் இருக்கு, அதுகள் எல்லாம் படிக்கணும். இது லேசு, எண்ணிக்கை மட்டும்தானே. கொஞ்சம் வாசிச்சு வச்சுக்கொண்டீங்கடா ஃபுல்லா எடுத்துடலாம் மார்க்ஸ். ஒரு 5 கேள்வி வந்தாலும் ஃபுல்லா மார்க்ஸ் எடுக்கலாம். ரைட் ஓகே. குட் நைட் எல்லாருக்கும். நாங்க நாளைய வகுப்புல சந்திப்போம். குட் நைட் சார். குட் நைட். தேங்க்யூ சார். குட் நைட் சார்.